நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். புனித பூமியாகிய புண்ணியர்கள் பலர் வாழ்கிற இந்த துறையூர் மாநகரத்தின் தவப்பயனாக இங்கே எழுந்தருளியிருந்து நல்லறத்தை நமக்கெல்லாம் போதித்து வயிற்றுக்குச் சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பேரெண்ணத்தோடு லட்சோப லட்சம் மக்களுக்கு அன்னதானம் செய்வதையே தம் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகிற மகான் இந்த மிகச்சிறந்ததாகிய அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தினுடைய நிறுவனர் முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த மண்ணின் கண்ணே வந்து அவதரித்த நம்முடைய வணக்கத்துக்குரிய ஆறுமுக அரங்க மகாதேசிக குருநாதருடைய திருவடி கமலங்களை முதற்கண் உங்களோடு இணைந்து மனமொழி மெய்களால் நான் வணங்கி தொடங்குகிறேன். குரு இல்லா வித்தை பாழ் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இறைவனுடைய திருவருளை பெறுவதென்றால் கூட அதற்கு ஒரு நல்ல குருநாதன் வேண்டும் என்று அருளாளர்கள் பல நேரங்களிலே பல நூல்களிலே எழுதி காட்டுவதை நான் படித்திருக்கிறேன். திருமூலரைப் போல் தாய்மானாரைப் போல் பட்டினத்தாரைப் போல் வாழ்ந்திருந்த மிகப்பெரிய ஞானிகளை அணுகி அவர்கள் திருவடிகளை பற்றி நின்று இறையருள் பெறுவதற்கு என்ன வாய்ப்பு என்று கேட்டால் தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், அரங்க மகாதேசிக சுவாமிகளைப் போன்றிருக்கிற பெரிய மகான்களை தூரத்திலிருந்து நீங்கள் முதலிலே தரிசனம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வருகிறீர்கள், 80வது ஆண்டு அவதாரத்தினத்தன்று அவர்களை அலங்கரித்த ஒரு ரதத்தில் வைத்து லட்சோப லட்சம் மக்கள் ஊர்வலமாக நகர்வலமாக கொண்டு வருகிற பொழுது லட்சோப லட்சம் மக்களில் ஒருவராக நின்று அவருடைய திருமுகத்தை அவருடைய திருவடியை நீங்கள் பார்க்கிறீர்கள். போதும், அதற்கு மேல் ஒரு குருநாதனுடைய திருவருளை பெறுவதற்கு அவர் அருகில் சென்று அவரோடு பேசி கலந்து ஆராய்ந்து மகிழ்ந்து ஆசீர்வாதம் பெறுவதெல்லாம் தேவையில்லை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இது நான் சொன்னதில்லை, 1750 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருமூலர் சொல்லுகிறார், காட்சிதான் முதலில். உடனே ஓடிப்போய் முருகானந்தத்தையும் பக்கத்திலே இருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் பாலாஜியையும் மற்றவர்களையும் அணுகி சுவாமிகளை நாங்கள் பார்க்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், அவர்களுடைய நேரம் அவர்களுடைய காலம் அவர்கள் பணி அவர்கள் ஓய்வு உடல் நலத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அவசரப்படுவதை விட ஞானியை தொடக்கத்தில் தூரத்திலிருந்து தரிசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி படிப்படியாக வரணுமா? அது தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவுங்கிறத கடைசியில் தூக்கி போடணும், குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. அதுதான் உங்களுக்கு முதல் முதலிலே மனத்தின் கண்ணே தெளிவை தரும். சரி போருமா? இப்படியே பார்த்து கொண்டு 10 வருஷமாக இருக்கிறேனே, அவருடைய காட்சி மட்டும் போதுமா? எந்த வளர்ச்சியும் இல்லையே,
கட்டாயமாக வளர்ச்சி இருக்கும். அதை உற்று அறிவதற்குரிய ஞானம் உன்னிடம் இல்லைங்கிறது தான் குறையே தவிர வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்காது. அதற்கு பிறகு எப்போதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்காவது ஒரு இடத்தில் அன்றைக்கு எனக்கு இங்கிருந்து நான் பேசிய பேச்சினுடைய ஒலிப்பதிவு தகட்டை குறுந்தகட்டை அனுப்பி வைத்திருந்தார்கள். என்னுடைய பேச்சின் தொடக்கத்தில் 80வது ஆண்டு நிறைவில் நம்முடைய குருநாத அவர்கள் அன்பர்கள் மத்தியிலே பேசிய மிக அருமையான பேச்சை சேர்த்து பதிவு செய்து அதற்கு பிறகு என்னுடைய பேச்சை பதிவு செய்து அனுப்பியிருந்தார்கள். என்ன பேச்சு அது? இனி வரப்போகிற காலத்தில் இந்த உலகத்தை நாம் தான் ஆளப்போகிறோம் என்று சத்தியம் செய்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயம் என்றால் என்ன பொருள்? எந்த தனி மனிதனும் இந்த உலகத்தை ஆளப்போவதில்லை, ஆன்மீகவாதிகளால் தான் அருளாளர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள்னு தைரியமாக திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நம்முடைய ஆட்சி, நம்முடைய மிகப்பெரிய செங்கோல், நம்முடைய ஆணைதான் இந்த உலகத்தை ஆளப்போகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பத்து பேரில் ஒருவராக இருந்து ஒழுக்கமாக இரு, முருகப்பெருமானினுடைய திருவடியை நினை, அவனுடைய திருவடியை திருவருளை கொள்ளை கொண்டு ஓடிப்போய்விடு, அவனையே நீ வேண்டுமென்று கேள் என்று அவர்கள் பேசுகிற பேச்சுக்களையெல்லாம் செவி கொடுத்து கேள், அது போதும், உன்னை உயர்த்தும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அப்படி கேட்டுட்டு அந்த பெருமானினுடைய திருநாமத்தை அரங்கமகாதேசிக சுவாமிகளுடைய திருவடிகள் வாழ்க வாழ்க வாழ்கன்னு முதலில் பார், இரண்டாவது அவருடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல், அதுதான் மந்திரம். இப்போ நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு மாணிக்க வாசகர் பாடுகிறார்னா என்ன அர்த்தம்? அவனுடைய திருநாமத்தை சொல். சிவபெருமானுடைய திருநாமம் நமச்சிவாய, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் அடுத்தாற்போல் திருநாமம் செப்பல். அவருடைய திருப்பெயரை இடையராது விழுகிற பொழுதும் எழுகிற பொழுதும் முருகா என்று எழுதுவது போல அரங்கமகா பெருமானே தேசிகனே என்று வழிக்கு வேடினம் நின் திருப்பெயரல்லால் மற்று நான் அறிய மறுமாற்றம்னு சொன்ன சுந்தரரை போல் நீங்கள் அவர் திருநாமத்தை இளையராது உச்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை வாழ்க்கையில் உயர்த்துங்கிறது திருமூலர் சொல்லியிருக்கிற சத்தியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். எப்படி 1700 வருஷத்துக்கு முந்தி எழுதிய பாட்டு? மூணாவதா, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். எங்காவது பொது இடத்தில் அல்லது ஒலி நாடாவில் அவருடைய குரல் கேட்கிறது என்றால் எத்தனை சீடிக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், எத்தனை உரைகள், எத்தனை பொது இடங்கள், அன்பர்களுக்கு என்று அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய பேரு. நாங்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், திருஞான சம்பந்தர் 4000 பாட்டு பாடினார் கோயில் கோயிலா, திருநாவுக்கரசர் 3000 பாட்டு பாடினார் திருக்கோயில் தோறும் நடந்து, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1000 மேல் பாடினார் ஒவ்வொரு ஊராக போய், மாணிக்க வாசகர் 500 மேல் பாடினார். ஆனால் அவற்றையெல்லாம் அச்சு போட்ட புத்தகத்தில் பார்க்க முடியுமே தவிர காதால் கேட்க முடியாது. ஆனால் அரங்கமகாதேசிக சுவாமிகளுடைய ஆசிகளை 1000 பிறகு கூட நம்முடைய காதுகளால் கேட்க முடியும்னா இந்த விஞ்ஞான யுகத்தில் பதிவாகிவிட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசி நம்முடைய சுவாமிகளுடைய ஆசி. அவருடைய மூன்றாவதாக தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். வார்த்தை இல்லையா, திருவார்த்தைன்னா அது தெய்வீகத்தன்மையுடைய அல்லது தெய்வீகத்தை நோக்கி நடத்துகிற வார்த்தையை கேட்டல். அதுக்கு அடுத்தாற்போல என்ன சொல்கிறார்? இப்படி ஒரு நட பார்த்தோம், ரெண்டு நட பார்த்தோம், தூரத்தில் இருக்கிற மகனை, அமெரிக்காவில் இருக்கிற மகனை, அதற்கடுத்தாற்போல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகளை, அன்பு மகளை அல்லது பேரனை நீங்கள்
மனத்தில் கண்மூடிக்கொண்டு நினைத்தால் அந்த முகபிம்பம் உங்கள் மனத்திரையில் வருகிறதே. ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பலகாலம் பார்த்து பேசி மகிழ்ந்து மனத்தில் நினைத்தால் அவள் முகம் தன்னுடைய நெஞ்சுக்கு வருவது போல் திரும்ப திரும்ப குருநாதரினுடைய அவரை பார்ப்பது, அவருடைய சொற்களை கேட்பது, அவருடைய திருநாமத்தை சொன்னதற்கு பிறகு அப்பொழுதும் போய் நீங்கள் அவரோடு அறிமுகம் வேண்டும் என்று கேட்காதீர்கள். அவருடைய திருவுருவத்தை ஓவியமாக வீதியில் எழுதாதீர்கள், நெஞ்சத்தின் கண்ணே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும் தெளிவு. குரு உரு சிந்தித்தல் தானி. அந்த உருவத்தை மனத்தின் கண்ணே எழுதி வைத்துக் கொண்டு இடையறாது நீங்கள் சிந்தித்தால் இறைவனினுடைய திருவருளை பெறுவதோடு வாழ்க்கையில் பெற வேண்டிய தெளிவுகளை பெறலாம் என்று நீங்களெல்லாம் அந்த மிகப்பெரிய பேற்றை இந்த மண்ணில் சார்ந்தவர்கள் என்பதனால் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகரத்தை சுற்றி வாழ்கிற 20,000 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமேனி காண்பதும், அவர்களுடைய திருநாமத்தை செப்புவதும், அவர்களுடைய திருவார்த்தையை கேட்பதும், அவர்களுடைய திரு உருவத்தை நெஞ்சக்கிடியில் எழுதி சிந்திப்பதையும் செய்தால் இறைவனினுடைய திருவருளை பெறுவதற்கு முன்னாக குருவருளை பெற்று குருவருள் துணையோடு பின்னே எழுந்தருளிலிருந்து அருள் பாலிக்கிற முருகனின் தாழ்மலர்களை சென்று நீங்கள் பற்றலாம். அதனால்தான் அருணகிரிநாதர் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்கிற பாட்டில் கடைசியாக முடிக்கிற பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்று முடிக்கிறார்னா என்ன அர்த்தம்? எப்படி வருவான் முருகப்பெருமான் என்றால் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. குருவாக வந்து நமக்கு இங்கே 7 படைவெட்டிலே கோயில் கொண்டிருக்கிற அந்த பெருமானினுடைய திருவுள்ளத்தில் சமீப காலத்திலே ஒரு பெரிய பேரெண்ணம் உதித்தது. 20-30 ஆண்டுகளாக கோடிக்கணக்கானவர்களுக்கு நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா சொன்னது போல் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். வயிற்றுக்கு சோறிட்டால் போதுமா? பாரதி சொன்னான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அடுத்த வரி, பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். சோறு போட்டு தூங்க விட்டுட்டோம்னா இந்த சமூகம் உருப்படாது. அவனுக்கு அறிவையும் தந்து இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்க வேணுங்கிறத உள்ளத்துக்குள் வாங்கி கொண்ட பெருமான் 1/1/2015 தொடங்கி இந்த ஒப்பற்ற அருட்குடிலில் அருள் மனத்தோடு தமிழ் மனமும் கமழ வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்கள். நாங்களெல்லாம் வரிசையாக படையெடுத்து மலரை நோக்கி வருகிற தேனீக்களைப் போல் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சி! தாக்கு சுப்பிரமணியம் பெரும் பேராசிரியர், சௌந்தரவல்லி அவர்கள் கல்லூரி முதல்வர், ஊரூராக நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் ஒரு அரங்கத்தில் 400 நாற்காலிகள் போட்டால் 40 நாற்காலியில் மனிதர்கள் இருக்க பாக்கியிலெல்லாம் ஈக்கள் மொய்த்து கொண்டிருப்பது போக இன்னும் வெளியிலும் இங்கேயுமாக 1000 பேர் ஒரு கிராமத்தில் கூடி நின்று பட்டி மண்டபம் கேட்கிற அழகை துறையூரை தவிர உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாதுங்கிறது தான் சத்தியத்திலும் மேம்பட்ட சத்தியமாக இது அமைந்திருக்கிறது. அதெல்லாம் குருவருளால் கிடைத்தது. முதலில் தனித்தனி தலைப்புகளில் எங்களை பேச வைத்த நம்முடைய அரங்க மகாதேசிக சுவாமிகள் ஆசான் ஐயா இப்பொழுது வாத பிரதிவாதங்களாக உங்கள் நெஞ்சத்தில் கேள்விக்கடைகளை எழுப்பி அதற்கு விடை காண உங்களையே ஒரு நீதிபதியாக உயர்த்துவதற்கு ஒரு புதிய முயற்சியை எடுத்து தொடர் பட்டி மண்டபம் என்று அதற்கு பெயரிட்டு இன்று தொடங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளிலெல்லாம் பல பட்டி மண்டபங்களை, அதெல்லாம் வெறும் இலக்கிய பட்டி மண்டபம் இல்லை, கண்ணகியா கோவலனாங்கிற பட்டி மண்டபமா இல்லை, நம்மை மேலெடுத்து செல்வதற்கு தடையாக இருக்கிற மன குற்றங்களை பற்றிய செய்திகளை ஆராய்ந்து சொல்லி எந்த தவற்றை எப்படி நீக்கிக் கொண்டால் நாம் கரையேறலாம் என்பதற்கு இந்த தலைப்பை நான் கேட்டு மெய்சிலிட்டு போனேன் ஐயா. அப்படி பூபதி அவர்களே, நான் அதை கேட்டு உடனடியாக எல்லாம் எதுவுமே இந்த மாதிரி நாங்கள் தலைப்புகளை இதுவரைக்கும் மேடையில் பேசினதே கிடையாது. துரியோதனனா தர்மனா அல்லது கண்ணனா ராவணனான்னு நாங்கள் பேசியிருக்கோம். எப்படி? பேராசையால் அழிந்தவன் யார்,
என்று கேட்டால் ஒரு பெண் மீது கொண்ட அளவிறந்த ஆசையால் அழிந்தவன் ராவணன், மண்ணின் மீது கொண்டதாகிய பொறாமையால் தம்பியர்கள் மேல் கொண்ட பொறாமையால் அழிந்தவன் துரியோதனன். அப்படி பாத்திரங்களை மையப்படுத்தித்தான் பட்டிமண்டபம் நடத்தி இருக்கிறோமே தவிர பண்புகளை மையப்படுத்தி நாங்கள் இதுவரையிலும் பட்டிமண்டபம் நடத்தியதில்லை. அதற்குரிய வாய்ப்பு முதல் முதலிலே இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த மகான்களை எல்லாம் வரிசையாக பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. ஒரு பெரிய அந்த உங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த ஞான திருவடியில் அவர்கள் திருநாமம் சொல்லி போற்றி சொல்லி சித்தர்களுக்குன்னு ஒரு போற்றியை முதல் முதலில் தயாரித்து தந்தவர்கள் நம்முடைய குருநாதர் அவர்கள் தான். அதுக்கு முந்தைய சித்தர்களுக்கு போற்றியே கிடையாது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சித்தர்களை தேடி அலைய வேண்டாம், அவருடைய சமாதி கோயிலுக்கு போக வேண்டாம். இதில் சொல்லியிருக்கிற அத்தனை சித்தர்களுடைய திருநாமத்தையும் நாங்கள் போய் இப்போ ஆசி வாங்க போன பொழுது எத்தனை சித்தர்களை சொல்லி அந்தந்த சித்தருடைய பெயரால் எங்களுக்கு வாழ்த்தும் ஆசீர்வாதமும் செய்தார்கள். என்னுடைய அதிர்ஷ்டம் மாணிக்க வாசக பெருமான் எனக்கு வந்து சேர்ந்தார், அதை விட எனக்கு ஒரு பெரிய பேரே கிடையாது. அப்படிப்பட்ட உருக்கமுடைய சித்தர்களினுடைய அந்த சூழ்நிலையில் நாம் இருந்து பேசுகிறோம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் உயர் பண்புகளை மையப்படுத்தி இந்த வாத பிரதிவாதங்களை நம்மை மேலெடுத்து செல்வதற்கு. அதில் ஒருவர் திருநாவுக்கரசர். எங்கே இருக்கார் அவர்? இந்த இருக்கார் பக்கத்தில். ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தி கும்பாபிஷேகம் நடந்தது சென்னையில், திரு ஒற்றியூர் என்ற பாடல் பெற்ற தலத்தில் நடந்தது. அந்த தலத்துக்கு போகிறார் நாவுக்கரசர். சாமி கொடுத்த அந்த தலைப்புக்கும் அந்த பாட்டுக்கும் நாவுக்கரசருக்கும் மகான்கள் எப்படி பின்ன வர்றாங்கங்கிறதுக்கு ஒரு கடல் பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாரு திருநாவுக்கரசர். கடலை கடக்கணும்னா என்ன வேணும், என்னம்மா வேணும்? கடலை கடக்கணும்னா ஒரு கட்டுமரம் வேணும், இல்லை ஒரு தோணி வேணும், இல்லாட்டி ஒரு கப்பல் வேணும். அப்போது என்ன இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு என்ன வேணும்? ஒரு தோணி வேணும். அந்த தோணி என்ன தோணியா? நம்முடைய மனம்தான் இந்த வாழ்க்கை என்கிற கடலை கடப்பதற்குரிய தோணி. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? மனம் எனும் தோணி பற்றி நல்லா வாங்கிங்க. ஒரு நாள் இங்கே வந்துட்டு நீங்கள் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போக வேண்டாம், ஒரு பாட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே எவ்வளவோ உயர்ந்து விடலாம், மறந்துடாதீங்க. மனமேனும் தோணி பற்றி ஒரு ஒரு மனிதனும் வாழ்க்கை கடலை கடப்பதற்கு தேவையான ஒரே ஒரு தோணி எது? அவரவர்களுடைய மனம்தான். நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, மனம் போல வாழ்க்கடா அப்படிம்பாங்க. மனம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. மனமேனும் தோணி பற்றி. சரி, தோணியை விட்டாச்சு, நகருமா தோணி? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தோணியை கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நீண்ட மூங்கில் குச்சி வேணும், தரையில் குத்தி அப்படி அமுக்குனீங்கன்னா தோணி நகரும். அதுக்கு ஒரு மூங்கில் என்னன்னா மதி எனும் கோலை ஊன்றி, அறிவு என்கிற கோலை ஊன்றித்தான் மனம் என்பதாகிய தோணியை நீங்கள் நகர்த்த முடியும். நல்லா ஞாபகப்படுத்துங்க, எது தோணி? மனம். சொல்லுங்கள் நீங்களாம், மனம்தான் தோணி. தோணியை பிடித்து அப்பாலே கொண்டு போவதற்கு தேவை என்ன வேணும்? மதி எனும் கோலை ஊன்றி. சரி, இந்த மனம்ங்கிற தோணியை வச்சுக்கிட்டு மதி என்கிற கோலை ஊன்றினால் தோணி அப்பாலே நகரும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போய் அப்பாலே போய் இறங்கிடலாம். இந்த தோணி இவனையும் இவன் குடும்பத்தையும் கரையேற்றுவதற்காக செய்யப்பட்ட தோணி. தோணியில் அளவுக்கு மேலே பாரத்தை ஏற்றினால் என்னாகும்? தோணி கவிழ்ந்து தான் மூழ்குவதோடு அதில் இருந்தவனையும் மூழ்கடித்துவிடும். முட்டாள் மனிதர்கள் மனம் என்கிற தோணி பற்றி மதி என்கிற கோலை ஊன்றி தாங்கள் நடத்துகிற வாழ்க்கை பயணத்தில் தங்களோடு கூட சினம் என்னும் சரக்கை ஏற்றுகிறார்களாம். என்ன சரக்கை ஏற்றாங்களா? கோபம் என்கிற, கொடும் கோபம் என்கிற சரக்கை அதன் மேலே ஏற்றுகிறார்களாம். மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செறி கடல் ஓடும் போது, அந்த கடலில் வாழ்க்கை கடலில் எதுக்கெடுத்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் கோபம், அடுத்த சீட்டில் இருக்கிறவன்கிட்ட கோபம், பொண்டாட்டிகிட்ட கோபம், பிள்ளைகிட்ட கோபம். பாரதி சொல்லுவான், அப்ப மகனுக்கு இடையில் கூட கோபதாபம் போகலடா, அப்பனும் மகனுமா சேர்ந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான், பையன் ஓட்டுறான், அப்பா பின்னாடி உட்கார்ந்துருக்காரு,
ஒரு ஆத்தங்கரை, இரவு சாயங்காலமாக இருக்கிற இரவு வருகிற நேரம், இந்த மலை அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற செடிகள்லாம் காற்றுல எப்படி லேசாக அசைஞ்சு ஆடுதான். திடீர்னு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அப்பா 60 வயசு 30 வயசு மகனை பார்த்து, தம்பி வண்டியை நிறுத்துப்பா, டக்குன்னு சைக்கிளை பிரேக் போட்டு நிறுத்தினான். அதோ பாருப்பா அப்படின்னு பையனுக்கு காட்டுறாரு கையை. பார்க்குறான், செடி காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. ஆடுறது தெரியல? யார்? அப்பா. ஆமாப்பா, காற்றுல செடியெல்லாம் ஆடுது. இடே முட்டாளே, செடி ஆடலடா, நல்லா பாடுறா. ஆமாப்பா, செடி தான் ஆடுது. யார்? அப்பனும் மகனும் பேசிக்கிறாங்க. பின்ன என்னப்பா ஆடுதுன்னு? நல்லா பாடுறா, இப்படியும் 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 ஆடலை. ஆமாம். அது என்னப்பா? அதாண்டா அஞ்சு தலை பாம்புன்னாலாம். என்னது? அஞ்சு தலை பாம்புன்னானா அவன். உடனே இவன் பார்த்துட்டு, மகன் போப்பா, உனக்கு கண் பார்வை சரியில்லை, முட்டாள்தனமாக சொல்கிற, அது பாம்பு இல்லை செடின்னு சொல்லலையாம், அவன் அவனுக்கு பிறந்தவன் தானே, அதனால் அவன் சொன்னான். உத்து பார்த்துட்டு இருப்பா. ஆமாப்பா, ஆனால் ஒன்றுப்பா, அது அஞ்சு தலை பாம்பு இல்லைப்பா, ஆறு தலை பாம்புன்னானா. ஏன்னா அப்பனுக்கு மகன் அடிஷனலாக ஒரு தலையை கூட்டிக்கிட்டான், ஆறு தலை பாம்புன்னானா. உடனே அப்பா உத்து பார்த்து, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பார்த்து, அஞ்சு தானடா இருக்கு, ஆறுங்கிறிய, இல்லைடா அஞ்சு தலை தான்டா. இவன் சொன்னான், உனக்கு கண் பார்வை சரியில்லை, ஆறு தான்னு. நான் பெரியவன் சொல்கிறேன், அஞ்சு தான். இப்படி கோபம் வருது பாருங்க. உனக்கு கண் பார்வை சரியில்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆறு தலை தான், யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளு. நீ முந்தி பிறந்தியா? நான் முந்தி பிறந்தனா? நீ முந்தி பிறந்தா என்ன? நான் முந்தி பிறந்தா என்ன? உண்மை உண்மை தானே. இன்னொரு நட நீ அஞ்சு தலை ஆறு தலைன்னு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறு. அப்பா, ஆறுன்னு தான் சத்தியமாக சொல்லுவேன், சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பலாறுனு பிள்ளையை அரைஞ்சான், அப்பனை பிடிச்சவன் கீழே தள்ளிவிட்டான், ரெண்டு பேரும் ஆத்தங்கரையிலேயே கட்டி புரண்டான். இவன் கிழக்க போனான், இவன் மேற்க போனான். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில் எந்த விதமான உறவும் இல்லை. அஞ்சு தலை பாம்பு என்பான் அப்பன் மகன் ஆறு தலை என்று விட்டால் நெஞ்சம் பகைத்திருப்பார், பின் நெடுநாள் இருவரும் பிரிந்திருப்பார். கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது மிகையாமோ? அந்தோ நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் பாரதி. அப்போ அற்ப காரணத்துக்காக, ஒரு கோபத்திற்காக அப்பனும் மகனும் பிரிஞ்சு போனான். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா பாரதிக்கு? உண்மையிலேயே ஒரு பாம்பு இருந்து அதுக்கு தலை 5-6 சண்டை போட்டிருந்தா கூட ஒரு அர்த்தம் உண்டு. இல்லாத பாம்புக்கு எத்தனை தலையணிந்த முட்டாள்கள் சண்டை போட? இது வெறும் கோபத்தால் வந்திருக்கிற வீண் வேலைன்னு. அதனால்தான் அந்த அந்த தோணியில் எதை ஏற்றக்கூடாது மனுஷன் வாழ்கிறப்போ? சினம் எனும் சரக்கை ஏற்றி தேவையில்லாத பாரத்தை ஏற்றிக்கிட்டானா? மனம் எனும் தோணியில் மதி எனும் கோலை ஊன்றி பயணம் பண்ணுறப்ப தேவையற்ற கனமாக சினம் எனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது இது பத்தாதா? அப்படி போகிறப்போ போகிற பாதையில் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பாறை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளி உலகத்துக்கு தெரியாமல் இவனுடைய மனத்துக்குள்ளே ஒரு பேராசை கொழுந்து விட்டு எரியுது. அந்த பொண்ணு, அவன் வச்சிருக்கிற செல்வம், அவனுடைய அழகு நமக்கு கிடைக்காம போயிட்டுதேன்னு ஒரு எண்ணம் ஏக்கம், அதையும் சேர்த்து இந்த படகளை ஏற்றிக்கிட்டானா? அதை எப்படி நாவுக்கரசர் சொல்கிறார்? மதன் எனும் பாறை தாக்க. மதன் என்கிற வார்த்தை மன்மதன் என்பதனுடைய சுருக்கம். காமம் என்பதாகிய பாறை ஒன்று அண்ணியில் மடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் சினம்ங்கிற சரக்கை ஏற்றிக்கிட்டு கோலை ஊனிக்கிட்டு வேறம்மா போகிற நேரத்தில் இந்த போட்டு போய் காமங்கிற பாறை மேலே மோதிட்டாம். சுக்கு நூறாக உடைந்து உள்ளே போகிறது. அப்போ திருநாவுக்கரசர் சொன்னார், அப்படி ஒரு பாறை மீது மோதி என்னுடைய படகு தண்ணீருக்குள் மூழ்வதற்கு முன்பு ஒற்றியூரிலே எழுந்தருளியிருக்கிற பெருமானே, உன்னை நினைக்கிற வரத்தை நீ எனக்கு தா என்று திருநாவுக்கரசர் கேட்கிறார்னா, அப்போ மனம்தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு. எனவே வாழ்க்கை கடலை கடப்பதற்கு என்ன வேணும்? மனம் வேணும். அந்த மனத்தை நீங்கள் அறிவு என்கிற கம்பால் சரியாக செலுத்துகிற பொழுது 2 அகப்பகை வந்துவிடக்கூடாது. ஒன்று சினம் வந்துவிடக்கூடாது, இன்னொன்று காமம் வந்துவிடக்கூடாது. மாணிக்கவாசகர் நெறியில், நாவுக்கரசர் நெறியில் பல மகான்கள் ஒன்று திரண்டு
நம்முடைய அரங்க மகாதேசிக சுவாமிகளாக அவதரித்திருப்பதனால் அவர்கள் மனத்தை தூய்மைப்படுத்தி கழுவ வேணும்னு இந்த பட்டி மண்டபத்தில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து வாழ்க்கை பயணத்தை செம்மையாக நடத்துறதுக்கு தடையாக இருக்கிற ரெண்டு பெரிய அகப்பகை என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று பொறாமை குணமா, இல்லை என்று சொன்னால் பேராசையா. மனித பயணத்தில் மனிதனுடைய மன அமைதியை கெடுத்து அவனை மாழ்கடித்து வெற்றிகரமாக அவன் சென்று சேர வேண்டிய இறைவனுடைய தாழ் மலரை சென்று சேர்வதற்கு தடையாக இருப்பது அவனவன் உள்ளத்தின் கண்ணே இருப்பதாகிய பொறாமை. பொறாமைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அண்ணன் தம்பியோடு பிறந்தவங்க, அப்பா தம்பியோடு பிறந்தவங்களுக்கு அண்டை அயலாறு பற்றி எல்லாருக்கும் தெளிவாகவே தெரியும் பொறாமைன்னு. திடீர்னு ஒருத்தன் பால் பாயசம் வச்சு திருவிழா போகிறவங்க வர்றவனுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். போனடியே சொன்னான், என்ன விசேஷம்னு கேட்டான். குடிங்க சொல்கிறேன், குடித்தான். குடித்ததுக்கு பிறகு கேட்டான், என்ன விஷயம், எங்கள் அண்ணனுக்கு அந்த சிக்கிம் லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுந்திருக்கு, அதுதான் கொடுக்குறேன்னா. அடே, அண்ணனுக்கு 1 கோடி விழுந்ததுக்காக பால் பாயசம் வச்சு தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற உண்மையான தம்பியை இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன்னு கை கொடுக்க போனான், போடா அந்தாண்ட பிடிச்சி தள்ளிட்டு, அதுக்காக பாயசம் இல்லைன்னா. பின்ன என்னடான்னா, அந்த சீட்டை அவன் எங்கேயோ தொலைச்சுட்டான், அதுக்காக தான் பாயசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா. இவெல்லாம் உருப்பிடுவானா? பெத்த அண்ணன் உடன் பிறந்த அண்ணனுடைய வளர்ச்சியையே தாங்கி கொள்ளாது பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கிறவர்களாகிய மனிதர்கள். இந்த உலகத்தில் பொறாமைப்படாத ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவன் ஆசிரியர்களாகிய நாங்கள் தான். ஏன்னா எங்கள் பிள்ளைகள் பெறாத வெற்றியை எங்கள் மாணவர்கள் பெறுகிற பொழுது கூட பொறாமைப்படாது அவர்களை தூக்கி விடுகிற தியாகிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் எங்களுக்கு குருவினுடைய ஆசி இங்கே கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்டதாகிய பொறாமை குணம் மனிதர்களை அதற்காக அழுக்காராமை என்று ஒரு அதிகாரத்தையே நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை இலக்கியத்தை தேட ஆரம்பித்தால் 1000 பாடல்கள் இருக்கிறது பொறாமையால் மனிதர்கள் வீழ்கிறார்கள்ங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு. இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டுருக்கோம்னா, அதையெல்லாம் இன்னையிலேருந்து உங்களுக்கு சொல்லி பொறாமைங்கிறது மனசில் தோன்றினால் ஆரம்பத்திலேயே அதனை அடியோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி தூர எரிந்து விடுங்கள்ங்கிறதுக்காக பொறாமை குணம் நம்முடைய மன அமைதியை கெடுக்கிறதா? இல்லை, பேராசை. பேராசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எப்படிப்பட்ட பேராசை நமக்கு இருக்குதுன்னு தெரியும். ஆசை அன்புன்னு 2 சொல் இருக்குது, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆசைக்கும் அன்புக்கும் என்ன பொருள்? நான் அம்மாட்ட அன்பாக இருக்கிறேன் இல்லையா, தெரியுதா இருக்குதையா? அந்த பக்கத்து விட்டு பொண்ணுக்கிட்ட மன்னிக்கணும், ஆசையாக இருக்க, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அன்புக்கும் ஆசைக்கும் அன்பு என்ன பண்ணும்? தன்னிடம் இருப்பதை கொடுக்க சொல்லும் இல்லையா. அன்புடையாருக்கு ஒரு துன்பம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பையில் இருக்கிறத எடுத்து கொடுப்போம். ஆசைங்கிறது அன்பும் ஆசையும் ஒன்றல்ல. ஆசை என்பது அவனிடம் இருக்கிற ஒன்றை நமக்காக்கி கொள்ள வேணுங்கிற கெட்ட குணத்திற்கு பெயர் ஆசை. இருப்பதை இழப்பிப்பது அன்பு. பிறரிடம் இருப்பதை தனதாக்கி கொள்ள வேணுங்கிற தன்மை படைத்தது ஆசை. அதிலேயே மிகப்பெரிய ஆசைக்கு என்னென்னு பேர்? பேராசைன்னு பேர். நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பேராசை பெரு நஷ்டம்னு பேர். உன்னையோடு சொல்லிவிட்டு நான் பட்டிமண்டபத்தினுடைய பேச்சாளர்களை விட போகிறேன். ஏன்னா இவங்களாம் ஒன்று சாதாரணமாக கிடைக்கிற ஆட்கள் கிடையாது. இந்த யானைகள் 4 யானையை ஒரே மேடையில் ஏற்ற முடியுமா? முடியவே முடியாது. அது வந்து அங்கங்கே இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து சர்க்கஸ் காட்டி ஒரு பெரிய பாகனுடைய துணை 4-5-10 பாகர்கள் நிற்கணும், அதுக்கு ஒரு பெரிய ரிங் மாஸ்டராக எங்கள் குருநாதர் இருக்கணும், இல்லாட்டி மேடையில் கொண்டு வந்து இதெல்லாம் ஏற்றவே முடியாது. இவர்களெல்லாம் நீங்கள் ஏகப்பட்ட வேலை வாங்கினா தான் தமிழ் உலகமெல்லாம் போய் சேரும். அவர்கள் கற்ற கல்வியை சொல்கிறதுக்கு இது வரைக்கும் மேடை கிடைக்காம வெறும் நகைச்சுவையையும் வெறும் சாதாரண உலகியலையும் தான் நாங்கள் மேடையில் பேசணும். உண்மையிலேயே எங்கள் ஆன்மார்த்தமாக பேசுவதற்கு சத்தியமாக அமைக்கப்பட்ட மேடை துறையூரில் கிடைத்திருக்கிறது வருகிற மாதங்களில் எல்லாம். இது வரைக்கும் நம்ம எங்கேயாவது பேசியிருக்கோமா? பொறாமையை பற்றியும் பேராசையை பற்றியும் பேசுனதே கிடையாது. கேளுங்க, மனம் திறந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதாகிய ஒரு நல்ல தலைப்பை அவர்கள் நமக்கு தந்து அதை ஆராய வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தீய குணம் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.
உடலுக்கு ஒரு நோய் வந்துட்டுன்னா தீர்க்கறதுக்கு என்ன இருக்குது? ஆஸ்பத்திரி இருக்குது இல்லையா. துறையூர் ஒரு நடுத்தரமான நகரம், ஒரு 100 டாக்டர் இருப்பாங்களா அந்த ஊரில்? பூபதி சொல்லுங்க, இருப்பாங்களா? இருப்பாங்க. ஒரு 20-10 மருத்துவமனை இருப்பாங்களா? இருப்பாங்க. துறையூரில் இருக்கிற 5000 பேருக்கும் உடம்புல ஏதாவது நோய் இருக்கா? கிடையாது. 50 பேருக்கு நோய் இருக்கும், இன்றைக்கி இருமல் வரும், நாளைக்கு சளி பிடிக்கும், ஜுரம் வரும். எல்லாருக்கும் நோய் ஒரே நேரத்தில் வராது. ஒரு நகரத்தில் வாழ்கிற 5000 பேரில் 500 பேருக்கு அவ்வப்பொழுது வந்து போகிற நோயை தீர்க்க 100 டாக்டர்கள் இருக்கிறார்கள். நல்லா புரியுதாமா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போ எத்தனை டாக்டர் இருக்காங்க? 100 டாக்டர் இருக்காங்க. எதுக்கு? 500 பேருக்கு வந்து போகிற நோய். பாக்கி இருக்கிற 4500 பேருக்கு என்ன கிடையாது? எந்த நோயும் கிடையாது. அவங்கவுங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 4500 பேருக்கு உடம்பில் நோய் இல்லையே தவிர, ஒன்று கேட்குறேன், மனசில் நோய் இல்லாமல் இருக்கோ? நம்ம எல்லாருக்கும் மனசில் நோய் இல்லாமல் இருக்கு, மனநோய் இல்லாமலாம் இருக்கும். ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஏதாவது உன்னை பற்றி ஒரு கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. அப்போது உடல் நோயை தீர்த்து வைப்பதற்கு மருத்துவமனைகள் இருக்கிறது 500 பேருக்கு. 4500 பேருக்கு உடல் நோயோடு மனநோயும் இருக்கிறது. மனநோய் மருத்துவர் எத்தனை பேர் இந்த ஊரில் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, இல்லை 5 பேர் இருப்பாங்க. அதிகமான நோயாளிகள் மனநோயாளிகள், ஆனால் குறைச்சலான மருத்துவர்கள் தான் இருக்காங்க. கொஞ்சமான நோயாளிகள் உடல் நோயாளிகள், ஏராளமான டாக்டர்கள் இருக்காங்க. இது எப்படி பேலன்ஸ் ஆகுது தெரியுமா? உடல் நோயை தீர்த்து வைக்க MBBS MD MS படித்த மருத்துவர்களால் முடியும், மனநோயை தீர்த்து வைக்க அவர்களால் முடியாது. அது குருநாதனால் முடியும், இறைவனால் தான் முடியும். ஒரு திருக்குறள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ எல்லாருக்கும் மனநோய் இருக்குது, அந்த மனத்தை சுத்தமாக வைத்து கொள்றதுக்கு தான் திருக்குறள். உங்களுக்கு தெரிந்த கடவுள் வாழ்த்தில் ஒன்று இருக்குது, திருவள்ளுவர் சத்தியம் செய்து சொல்லுகிறார், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். புரியுதுலம்மா பாட்டு? தனக்கு உவமை இல்லாதான், இறைவனுக்கு நிகர் இறைவன் தான், உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். அவன் திருவடிகளை இறுக பிடித்தவர்களுக்கு அல்லாது. மனக்கவலை மாற்றல் அரிது. மனத்தில் இருக்கிற கவலையை டாக்டர்களால் மாற்ற முடியாது, இறைவனும் இறைவன் அருள் பெற்ற குருநாதர்களால் தான் மாற்ற முடியும். இறைவன் ஒரு கட்டளையிட்டான் அரங்கமகாதேசிகருக்கு, எங்கள் பிள்ளைகளுடைய நெஞ்சத்தில் ஏராள மனக்கவலை, அது வருவதற்கு காரணமாக நெஞ்சத்தில் தேவையற்ற ஆசைகள் கொட்டி கிடக்கின்றன, நெஞ்சத்தின் கண்ணே தேவையற்ற பொறாமைகள் கொட்டி கிடக்கின்றன, இவற்றை அகற்றி மனத்தில் இருக்கிற தீமைகளை அகற்றி எல்லோரும் மனத்தால் மனிதர்களாக வாழ்வதற்கு அறிஞர்களுடைய துணையை நாம் பெற்றுத்தந்து அவர்களை உயர்த்தி பிடிப்போம்னு கருதினார்கள். பட்டிமண்டபம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதுதான் இதனுடைய அடிப்படை. உனக்கு பணி செய்ய, உங்கள் மதுரை பாட்டு தான், எங்கள் சாமி பாடினது, உந்தன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீ தா. சொக்கநாதன்கிட்ட போய் கேட்குறாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பிறந்து மதுரையிலே அருள் பெற்று தருமபுரத்திலே மடத்தை உண்டாக்கிய மகான் குருஞான சம்பந்தர், உனக்கு பணி செய்ய சொக்கநாதா, உந்தன்னை நினைக்க வரம் எனக்கு நீ தா, மனக்கவலை நீக்குகிற தென்மதுரை நின்மலனி. எதை நீக்குகிறா? மனக்கவலை நீக்குகிற தென்மதுரை நின்மலனி, அனைத்துலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. அப்போ மனக்கவலையை நீக்குவதற்குரிய ஆற்றல் மனிதர்களுக்கு இல்லை. யாருக்கு உண்டு? இறைவனுக்கு உண்டு. இறைவன் யார் மூலமாக நீக்குவான்? குருநாதர். குருநாதர் யாப்புற கூப்பிடுவார்? எங்களை மாதிரி இருக்கிற அறிஞர்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்லி மனத்து கவலையை நீக்குங்கப்பா. நாங்கள் சொல்லுவோம், பொறாமையை விட்டுடுங்க, பேராசையை விட்டுடுங்க, அடுத்தடுத்த மரத்தில் இன்னும் மனசில் என்னென்ன தீமை இருக்கோ அதை விட்டுட்டு மனத்தால் வாழ்பவன்தான் மனிதன்னு பேர் பெற்றான். அப்படி மனிதனாக வாழ்ந்து அப்பப்போ வந்து எங்கள் குடிலில் சாப்பிட்டுட்டு நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பட்டிமண்டபமே தவிர வேறல்ல. எனவே நம்மை கெடுப்பதற்கு, மன அமைதியை கெடுப்பதற்கு ரெண்டு மனக்குற்றம் இருக்கிறது. ஒன்று பொறாமை என்கிற மனக்குற்றம், இன்னொன்று பேராசை என்கிற மனக்குற்றம். இந்த ரெண்டுமே குற்றம் தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. எதை விட எது கொஞ்சம் அதிகப்படியான குற்றம், எதை கொஞ்சம் பின்னாடி தள்ளலாம், எதை முதல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளணும், முதல்ல நீ வெளியில் போ
அப்புறமா மற்றத்தை பார்க்குறங்கிற பாருங்கிற கோபம் வர்ற நேரத்தில். அது மாதிரி மனத்தில் பேராசையும் இருக்கக்கூடாது, பொறாமையும் இருக்கக்கூடாது. சாமி என்ன சொல்கிறாங்க, ரெண்டில் முதல்ல கொடுமையானது எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை முதல்ல பிடிச்சி தள்ளிடுவோம், அடுத்த பட்டி மண்டபத்தில் ரெண்டாவதாக இருக்கிறத பிடிச்சி தள்ளிடலான்னு. பொறாமை குணமா இல்லை என்றால் பேராசையா என்ற அருமையான கேள்வி. அதை பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியும், பொறாமைன்னா என்னென்னு தெரியும், பேராசைன்னா என்னென்னு தெரியும். அதை பற்றி அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள், இலக்கியத்திலிருந்து, உலகியலிருந்து, அறிஞர்கள் கதையிலிருந்து, சித்தர் பாடல்களிலிருந்து, இதிகாசத்திலிருந்து, காப்பியத்திலிருந்து. 40 ஆண்டுகள் காலமாக மேடை ஏறி பேசுகிற ஆற்றல் மிக்க பெரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பொறாமை குணம்தான் மனிதனுடைய மனக்கவலைக்கு மூலமும் முழுதுமான காரணம் என்பதை சொல்லுவதற்காக பெரும் பேராசிரியரும் என்னுடைய உடன்பிறவா அன்பு தம்பியும் நாடறிந்த நாவலரும் பல நாடுகளுக்கு சென்று வந்தவரும் வைணவத்திலே ஆழங்கால்பட்ட மிகப்பெரிய அறிஞருமாகிய பேராசிரியர் திரு தாக்கு சுப்பிரமணியன் அவர்களை குருநாதருடைய அருளோடும் உங்களுடைய வாழ்த்துக்களோடும் அழைக்கிறேன். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து அவர்களை வரவேற்க கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண பவனே சங்கரியின்ற சண்முகனே, ரீம் ஓங்கார சமயகாருண்யாள் புதல்வனே முருகா, சக்தியும் சுழித்திருக்கோண சரவண பவனென உரைப்பவரிழகள் தவிர்த்திட மகிழ்ச்சி கொண்டெழுந்து காலில் சதங்கையும் கொஞ்சிட மயில் தாண்டியே சக்தி வேலெடுத்து சரவண பவனன் சமயம் வந்து சௌரவ்வவ்வும் சகலபவ்வும் கிளியன ஐயும் சாத்திட பிள்ளைகள் அனைத்தும் சரவண பவரன தலைதரை விரித்து தரித்திட கால் தெரியாமல் சங் ரங் அங்கின சடுதியில் வருவாய் ஷண்முக சரவண பவனே. நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரங்க மகாதேசிகாச்சாரிய திருவடிகளுக்கு எளியனுடைய பணிவுகலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு எங்களையெல்லாம் தமிழ்பாலூட்டி வளர்த்து என்றைக்கும் இந்த மேடையேறி பேசக்கூடிய வாய்ப்பை நல்கி எங்களுடைய பேச்சினுடைய அழகையெல்லாம் ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாயனைய கருணை காட்டக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, நான் தருமபுரத்திலே இருந்து பழனிக்கு வருகிற பொழுது ஒரு முறை தருமபுரத்திலிருந்து பழனிக்கு பேசுவதற்காக நேராக செல்ல வேண்டிய காலத்திலே வணக்கத்திற்குரிய அம்மா அவர்கள், நடுவருடைய துணைவியார் அவர்கள், போகின்ற வழியிலே வெயில் காலமாக இருக்குமே என்று காலையில் உணவை கொடுத்து மதிய வேளையில் உண்பதற்காக தயிர் சாதத்தை கட்டி கொடுத்து என்னை உண்ணவைத்த அழகு பார்த்த அம்மா அவர்களே, ஏன்னா அது மறக்க முடியாதுங்க. எனக்கு அத்தனை ஆண்டு காலமாகியும் நானும் காந்திமதி அம்மாவும் உடன் பேருந்திலே செல்கிற பொழுது எங்களுக்கு எவ்வளவு சுவையான உணவை கொடுத்தவர்கள் என்னுடைய வணக்கத்திற்குரிய சந்திரா அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பணிவுகலந்த வணக்கத்தையும், பட்டி மண்டபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், இங்கே மிக பெரும் திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருடைய திருவடி தவறுகளுக்கினுடைய பணிவுகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே ஞான திருவடி தான், எதுவுமே வெறும் திருவடி கிடையாது, ஞான திருவடி. அதனால்தான் நம்முடைய சுவாமிகள் ஞான திருவடி என்ற ஒரு பத்திரிகையை எழுத்து எல்லா ஊருக்கும் தெரிவித்து ஞானத்தினுடைய தன்மையை தெரிவிக்கிறார்கள். ஞானம் கெற்றால் எல்லாமே அடைந்து விடுவோம். அந்த ஞானம் பெற வேண்டுமென்றால் அவருடைய திருவடியை பற்ற வேண்டும். அதனால்தான் ஞான திருவடி என்று அதற்கு பெயரை கொடுத்து ஞான திருவடியை பற்றும்படியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஆசான் அவருடைய மீண்டும் என்னுடைய பணிவுகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் பெருந்தகை அவர்களே, மனிதனுடைய மனம் என்பதற்கிறதே எத்தனையோ குப்பைகளை சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு குப்பை ரெண்டு குப்பை அல்ல, ஏராளமான குப்பைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் உட்காருவதற்கு
இவ்வளவு சுத்தம் தேவைப்படுகிறது. சுத்தமாக இருந்தாலும் கீழே உட்காராமல் நாற்காலியிலே நாம் உட்காருகிறோம். சுத்தமான நாற்காலியிலே நாம் உட்காருவதற்கே இவ்வளவு சுத்தம் தேவைப்படுகிற பொழுது நம்முடைய மனம் எவ்வளவு சுத்தமாக இருந்தால் இறைவன் வந்து உட்காருவான். நம்முடைய மனம் சுத்தமாகவா இருக்கிறது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அத்தனை குப்பைகளும் மண்டி கிடக்கின்றனவே. இந்த குப்பைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே இறைவன் வந்து எப்படி உட்காருவான்? ஆகையினால்தான் இந்த குப்பைகளை எப்படி அகற்றுவது? இங்கே அழுக்கிருந்தால் தண்ணீரை ஊற்றி கழுவி இந்த அழுக்கை எல்லாம் போக்கிவிடலாம். ஆனால் மனத்திலே உள்ள குப்பையை அகற்ற வேண்டுமானால் எதை ஊற்றி கழுவுவது? எதை ஊற்றி கழுவினால் மனத்தில் உள்ள குப்பை நீங்கும் என்றால் பக்தி என்ற நீரை ஊற்றி கழுவினால்தான் மனத்தில் உள்ள குப்பையை போக்க முடிவதற்காகத்தான் நம்முடைய அரங்கமாதேசிக சுவாமிகள் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்து எல்லாவற்றிற்கும் மூத்தவராக இருக்கக்கூடிய கணபதி செல்வ கணபதி அவர்களை நடுவராக வைத்து தம்பியாகிய சுப்பிரமணியனை பேசும்படியாக சொல்லி எப்படி என்னுடைய மாமாவாகிய மாது அங்கே இருக்கிறார், அருமைக்குரிய பேராசிரியர் அம்மா சௌத்ரவன் இருக்கிறார்கள், எங்க அம்மாவாகிய உமா மகேஸ்வரி இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், என்னையா ஒரு தெய்வீக குடும்பமே இங்கே இருக்கும்படியாக செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் அன்பர்களே, மனம் என்பதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய மன அமைதியை கெடுப்பது எது? பொறாமையா பேராசையா? பொறாமையும் பேராசையும் எப்பொழுதுமே இரண்டு பேரும் சம்பந்தம் உடையதுதான். எது முதலிலே நீக்கப்பட வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு குற்றம் இருக்கு, எதை முதல்லே தள்ளுபடி செய்வது, எதை முதல்லே தள்ளுவது? நமக்கு திருவள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்டாக சட்ட புத்தகமாக இருப்பது திருக்குறள். திருக்குறளிலே மிக அற்புதமாக அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னாங்கும் இழுக்கா இயன்றது அறம். எது அறம்? அழுக்காறு முதல்ல சொல்றார், அழுக்காறு, அதற்கு பிறகு அவா. ஏன் அழுக்காறு அவா அழுக்கன்னு சொல்கிறார் என்றால் ஆசைக்கு அடிப்படையே பொறாமைதான், பொறாமைதான் ஆசைக்கு அடிப்படையே. அதனால தான் முதல்ல அழுக்காற்றை சொல்கிறார். அழுக்கா அழுக்காருக்கு அடுத்து அவா சொன்னார். அவா அவர் கிடைக்கலை என்று சொன்னால் ஒரு பொருள் கிடைக்கல, பொறாமை காரணமாக ஆசைப்படுகிறான். ஆசைப்பட்ட பிறகு ஒரு அந்த பொருளை அடைய விரும்புகிறான். பொருள் கிடைக்காத பொழுது கோபம் வருகிறது, வெகுளி. சரி, கோபம் வந்தால் நல்லா இனிமையாக பேசுவானா சாந்தமாக பேசுவானா? கோபம் வந்தால் வாய்க்கு வந்தபடி பேசுவார். அதனால திருவள்ளுவர் சொன்னார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்கா என்றது அறம். அதுதான் அறம். அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? முதன் முதலிலே அழுக்காறு என்ற ஒன்றை மனத்தை விட்டு நீக்கிவிட்டால் ஆசை என்பது தானாக கடன்றுவிடும் என்பதனாலே அழுக்காறு தான், பொறாமை தான் முதலிலே மன அமைதியை கெடுக்கக்கூடிய ஒன்று. அடுத்து சொன்னார், அழுக்காறு என்று இருக்கானே, ஒருவன் ஒழுக்கமுடையவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒழுக்கமுடையவனா ஒருவன் என்று சொன்னால் ஒழுக்கமுடையவன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் எதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அழுக்கார் இல்லாத ஒருவனாக இருக்கிறானா என்று கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக ஒழுக்கம் உடையவராகத்தான் இருப்பான் என்றால் ஒழுக்கம் உடையவர்களிடத்திலே அழுக்காறு இருக்காது என்பது வள்ளுவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ வந்து கண்டுபிடிக்கிற ஒருத்தர் ஒழுக்கமுடையவரா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நெஞ்சத்தில் அழுக்காறு இல்லாத இயல்பு ஆகும். நமக்கெல்லாம் தெரியும், இதிகாசம் தெரியாது இல்லையா? கௌரவர்களே, துரியோதனன் ஏன் அழிந்தான்? துரியோதனன் ஏன் அழிந்தான்? துரியோதனன் எதிலிருந்து பிறந்தவன்?
பொறாமையிலே இருந்து பிறந்தவன். குந்தி தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக காந்தாரி என்ன செய்கிறாள், அவள் குந்தி தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதே என்று தன்னுடைய வயிற்றிலே அடித்து கொண்டாள். அவளுடைய கர்ப்பம் சிதைந்தது, 101 பிண்டங்களாக அவை சிதைந்தன. 101 பிண்டங்களும் வியாசராலே 101 பிள்ளைகளாக பிறந்தன என்று சொன்னால் பொறாமையின் குணத்திலே பிறந்தவர்கள் அந்த துரியோதனர்கள். ஆகவே உலகம் ஆசைப்பட்டார்கள். எதன் அடிப்படையிலே பிறந்தார்கள் என்றால் பொறாமையின் அடிப்படையிலே பிறந்த காரணத்தினால் துரியோதன கூட்டமே அழிந்தது என்றால் பொறாமை இருந்தால் துரியோதனன் போன்ற கூட்டமே அழியும். அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார், ஏய் யாரையுமே திருவள்ளுவர் திட்டவே மாட்டாருங்க. திருவள்ளுவர் திட்டவே மாட்டார், இன்னாச்சொல் சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் மனசில் என்ன தோன்றியதோ தழுக்காரை நினைச்ச உடனே, ஏய் வேணாம்டா, இது ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, அழுக்காறு வேணாம்டா, பொறாமைப்படாதீங்களா. திருவள்ளுவர் சொன்னார், அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுடி வைத்து விடும்னா. அழுக்காறு என்பது ஒரு பாவி. ஆசை அறுத்தல் அவாறுத்தல் அந்த அதிகாரத்தில் கூட அவ்வளவு வேகமாக கோபமாக பேசலையே, ஏன் இந்த இவ்வளவு கோபம் திருவள்ளுவருக்கு வந்தது? பாவிப்பைய கெடுத்துட்டான் ஐயா சொல்றதில்லையா உலகத்தில், பாவிப்பைய சார் கெடுத்துட்டான் ஐயா. யார் பாவி? அழுக்காருடையவன் தான் பாவி. அழுக்காறு பொறாமையினுடைய ஒட்டு மொத்தமாக பொறாமை என்பது இருக்கிறதே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. பொறாமையினாலே செயல்கள் செய்வதைத்தான் பார்க்க முடியும். வில்லிபுத்தூரார் சொல்கிறார், பொறாமை பாவம் என்ற இரண்டையும் நீங்கள் உருவமாக்க வேண்டி விரும்பினால், அது உருவப்படுத்தினால் எப்படி இருக்கும் என்றால் துரியோதனன் போலத்தான் இருக்கும் என்று பொறாமையை உருவப்படுத்துகிறார். பொறாமை என்ற குணத்தை உருவப்படுத்தி அவன்தான் துரியோதனன் என்று பொறாமையே உருவப்படுத்துகிற பொழுது துரியோதனாகவும் துச்சாரனாகவும் தான் வருவான் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார். ஆசைப்படுவது எதனாலே என்று பொறாமையினாலே பொறாமை பல பேர் சொல்லுவார். பல பேர் கிராமங்களில் ரொம்ப பொறாமை, பொறாமைங்கிறது ஒரு வகையில் நாங்கள் ஒத்துக்கிறது. ஏன்னா அவன் பொறாமையினால் தான் பொறாமையே வந்திருக்கு. அவருக்கு பொறாமை பொறாமைனா பொறாமையே வந்திருக்கு. எவ்வளவு கிடைச்சாலும் சரி, அதே கடல் போல செல்வம் இருந்தால் கூட, கடல் போல எவ்வளவு செல்வம், அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த வேறும் ஆசைதான். அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த வேறும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவருகிறார் தாய்மானவர். அப்போது அது ஆசை தான், அது பேராசை தான். எதனாலே வந்தது? அழகேசன் நிகராக, இந்திரனுக்கு நிகரான செல்வம் உடையவன். அப்போ அந்த நிகர் என்று வருகிற பொழுது பொறாமை குணத்தினாலே தான் சொல்லே வருது. அவனுக்கு அவரிதான் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவன். அந்த குணமே பொறாமையின் அடிப்படையில் வரக்கூடியது. நீங்க தப்பா, அந்த பேராசை என்றதே சௌந்தரவுலி அம்மா பேசுவார்கள், எனக்கு தெரியும். ஏன்னா சூத்திரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சவன் தான். என்ன 25 ஆண்டுகளாக அவர்களோட பேசுகிறேன், எதையாவது உருட்டு புரட்டு செய்வார்கள் ஞாபகம் வச்சுருக்க. அம்மா அவர்களை பற்றி நான் சௌந்தரவுலி அம்மாவை சொல்கிறேன், நல்லாவே தெரியுதான். எப்படி அழகேசன், அதான் அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும். என்ன அர்த்தம்? பேராசை வருதுங்க, நான் இல்லையன்னு சொல்லலை. ஆனால் எதனால பேராசை வந்தது? இந்த நிகர்ங்கிற வார்த்தை வருதே, யாருக்கு நிகர்? இந்திரனுக்கு நிகராக, அவனுக்கு நிகராக நான் வரணும் அப்படின்னு நினைச்சா என்ன அர்த்தம்? பொறாமைதான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஆசை வரும், நான் ஆசை இல்லை, ஆசை மனசை கெடுக்காது, மன அமைதியை கெடுக்கான்னு சொல்லலை. ரெண்டுமே மட்டத்தில் நயம் எது, அதுதான் கேள்வி. ரெண்டுமே மட்டம் தாங்க, எது நயமான மட்டம்? மட்டத்தில் நயம் எது? மட்டத்தில் நயம் எதுனா பொறாமை தான். மட்டத்தில் ரெண்டு மட்டம் தான், ஆனால் மட்டத்தில் நயம் எது? அதான் பொறாமை தான். ஏதோ இன்னொன்று சொல்ல கேளுங்க, அதனால தான் இப்போ பாவின்னு சொன்னாரா? இன்னொன்று பாருங்க, ஒரு ஆள் கொடுக்குறான் இல்லைன்னு கேட்குறான் ஐயா, கேட்குற பொழுது கொடுக்குறான். இப்போ கொடுக்குறதுங்கிற உணர்வோடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன செஞ்சுருக்கணும்,
அவனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்கப்படாது அப்படி நினைக்கிறான். எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்கலாமோ? எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, எதிர்த்துட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்படி நினைச்சா என்ன அர்த்தம்? ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைச்சவன் என்ன பண்ணுறான்? ஒரு ஆள் கொடுக்க வர்றான், சார் இல்லை என்று கேட்டு வர்றான். கேட்டு வர்ற பொழுது கொடுக்க போனால் ஒரு ஆள் கொடுக்காதே தெரியுமா, எப்படி போட்டாலும் தெரியுமா, கொண்டு போய் வித்துருவாண்டா. ஒருத்தர் ஆடையை கொடுக்குறாரு, ஒரு வேட்டியை கொடுக்குறாரு, ஒரு சட்டையை கொடுக்குறாரு, வேணும் கொடுத்துடாதே கொண்டு போய் வித்துருவேன் இப்படியே சொல்கிறது. அவனை கொடுப்பதை நிறுத்துறான், கொடுப்பதையே தடுக்கிறான். அவனை பற்றி சொல்கிறாருங்க, அந்த நாள் என்ன ஆகும் தெரியுமா? கொடுப்பது அழுக்கறுப்பான், கொடுத்ததை பொறாமைப்பட்டவன் கிடைக்கப்படாது என்று நினைப்பானே. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் என்னாகுமா? உன் கொடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அவன் கட்டிக்கிறதுக்கு ஆடை கிடையாது, அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, அப்படி ஆகிடும்டான்னா. இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அவ்வளவு கிடைக்குதுன்னா உங்களுக்கு எல்லாமே வள்ளுவர் சொன்ன மாதிரி கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள். யாரும் தயவு செய்து கொடுப்பதை தடுத்து விடாதீர்கள். அரங்கமா தேசிகன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால்தான் இந்த மனசில் இருக்கக்கூடிய பொறாமை நீங்கிவிட்டால் கொடுக்க சொல்லும், பிறர் பையில் உள்ளதை எடுக்க சொல்லாது, ஆசைப்படாது. ஆ, ஏன் ஆசைப்படணும்? உங்களை பற்றி நான் பொறாமைப்பட்டால் தானே உங்கள் மாதிரி நான் ஆகணும், அப்படி ஆசைப்பட்டால் தானே பூமணி மாதிரி ஆகணும், அப்புறம் ஐயா சேலத்துக்கு ஐயா மாதிரி ஆகணும், ஐயா மாதிரி சட்டநாள் மாதிரி ஆகணும். என்ன நான் ஆசைப்பட்டால் தானே ஐயா நான் அந்த பொறாமை இருந்தால் தானே ஆசைப்படுவேன். பொறாமை இல்லாத பொழுது ஆசை எது? பொறாமை இல்லாத பொழுது ஆசை வராதே. பொற ஆசைன்னு வந்துவிட்டா பொறாமை இருக்குதுன்னு அர்த்தம். பொறாமை என்ற விதை இருக்கிறதே அப்படியே ஆள்போல் தடைத்து அருகுபோல் வேரோடி பூத்து குறுங்கி அடாடாடாடாடா பேராசையாகி காரிட்ட ஆணவ கருவறையில் அதுக்கு எதுக்கு இன்னொன்று கொண்டு போய்விடும். காரிட்ட ஆணவ கருவறையில் கண்டிலா குடவியைப் போல் கட்டுண்டிருந்த எவை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சேர்ந்து பெயரிட்டு பேசும் விளக்க உடைய அமுதபூட்டி பெரிய புகலத்திடை போக்கு வரவுகின்ற விளையாட்டு அமைத்துட்டு சீரிட்ட மொழி தப்பில் நாமனை விட்டு இடலுற உருக்கு இடதீர்த்த சீரிட்ட உலகன்னை வடிவார எந்தையே சித்தாந்த உத்தி முதலே சிறகிரி விளங்கு வருத சிழாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று தாயுமானவ பெருந்தகை ஆணவத்தை சொல்கிறாரே. ஆணவம் என்பதும் பொறாமையால் வருவதுதான், ஆசை என்பதும் பொறாமையால் வருவதுதான். அதுவும் அந்த ஆசையும் ஆணவமும் பொறாமை என்ற தாயினுடைய பிள்ளைகள் அல்லவா? பொறாமை என்ற தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் ஐயா, அன்புக்கு பிறந்தது அருள். திருவள்ளுவர் அன்புக்கு பிறந்தது அருளியா? அருள் என்னும் அன்புயின் குழவினார் திருவள்ளுவர். அருள் என்பது குழந்தை, அன்பு என்ற தாய்க்கு பிறந்தது அருள். அது மாதிரி பொறாமை என்ற தாய்க்கு பிறந்தது இருக்கிறதே அது ஆசை, பேராசை, கோபம், ஆணவம் எல்லாமே அதனுடைய பிள்ளைகள் தான், எல்லாமே அதனுடைய பிள்ளைகள் தான். தாய் ஒழுங்காக இருந்தால் தானே பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கும். தாய் சரியாக இல்லை என்றால் பிள்ளை சரியாக இருக்குமா ஐயா? அன்பர்களே, மனசிலே இருக்கக்கூடிய பேராசை என்பது வருவதற்கு முன்னாலே பொறாமையை போக்குங்கள். எந்த இடத்தில் குளிர்ந்த காற்று இருக்கிறதோ அந்த இடத்தில் பொறாமை இல்லை என்ற அர்த்தம். கூட்டம் கூடி இருக்கிற பொழுது குளிர்ந்த காற்று வரணும், அதை விட்டு விட்டு பெருவுச்சு காற்று வரக்கூடாது. இவ்வளவு நகை போட்டிருக்காளே, ஒரு கிராம் கூட வாங்க முடியலையே, இவ்வளவு நகை போட்டிருக்காளே, இவ்வளவு பெரிய சேலையை கட்டியிருக்காளே, ஆ ஓ அப்படின்னு பேச ஆரம்பித்தா வெப்ப காற்று தான் வருமே தவிர குளிர் காற்று வராது, குளிர்ந்த காற்று வரவே வராது. எப்போ குளிர்ந்த காற்று வரும் என்றால் ஆசை இல்லாமல், பொறாமை இல்லாமல், முதல்ல பொறாமை இல்லாமல், அதற்கடுத்து ஆசை இல்லாமல் இருந்தால் ஆணவம் வராது, ஒன்றுமே வராதுங்க. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்பதனாலே நடுவர் பெருந்தகை அவர்களே, சீதேவி வேணுமா அல்லது அவங்க அக்கா வேணுமா யோசனை பண்ணுங்க. நான் வந்து அதெல்லாம் சீதேவி வேணுமா அவங்க அக்கா வேணுமா? பொறாமை இருந்தால் அவங்க அக்கா தான் வருவா, சீதேவி வரமாட்டா, சீதேவி வரவே மாட்டா. நான் சொல்லலை,
திருவள்ளுவர் சொல்கிறார். என்னை பிடிச்சி மாட்டாதீங்க திருக்குறார். உங்களுக்கு எது வேணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க. அம்மா நான் சொல்லி ராமாயணமும் சரி, ஒன்று பெண்ணாசை காரணமாக வந்தது, இன்னொன்று மண்ணாசை காரணமாக வந்தது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதற்காக ராமனுக்கு இருக்கக்கூடிய அழகான பெண் மனைவியைப் போல தானும் ஒன்று அடைய வேண்டும் என்ற பொறாமை குணமும் அவரிடத்தில் இருக்கிறது அல்லவா? ராவணத்தில் அது இருந்ததுல பெண்ணாசையே வந்தது அவருக்கு, அந்த பொறாமை காரணமாக அந்த பெண்ணாசையே வந்தது. எனவே ரெண்டுமே பொறாமையினாலே அழிந்தவர்கள். ரெண்டு ஆணவனா ஆணவத்தால் எழுந்தாலும் சரி, அல்லது ஆசையினால் எழுந்தாலும் சரி, பொறாமை என்ற அடிப்படை குணத்தால் தான் அழிந்து போனார்கள். எனவே அழிய வேண்டுமா வாழ வேண்டுமா அன்பர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அரங்க மகாதேசியனுடைய திருவடிகளுக்கு நாம் இங்கே வந்த பிறகு நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய மாலாசை கோபம் ஓயாதன் நாளும், மாலாசை கோபம் ஓயாதன் நாளும், மாயாவிகார உடலே போய் அருணகிரிநாதர் திருப்புகளே, மால் ஆசை கோபம் என்று, மால் என்றால் பொறாமை மயக்கம் எல்லாவற்றையும் பொருளாகக்கூடிய அங்கேயும் அவர் முதல்ல மாலைத்தான் சொல்கிறார், அடுத்துதான் ஆசையை சொல்கிறார், அதுக்கடுத்து கோபத்தை சொல்கிறார். எனவே நீதிபதி அவர்களே, அடிப்படையாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பதனாலே பொறாமையை போக்குங்கள். மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்ற திருவள்ளுவருக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்றால், மக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, மனத்திலே உள்ள பொறாமையை நீக்கி அதன் மூலமாக வரக்கூடிய ஆசையையும் போக்கி நாம் அனைவரும் சத்துவகுண சம்பன்னர்களாக, ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல், பொறாமை உடையவன் தமோகுணம் உடையவன், ஆசை உள்ளவன் ரஜோகுணம் உடையவன். தமோகுணம் என்பது நமக்கு மோசமான குணம். அந்த தமோகுணத்தை போக்கி ரஜோகுணத்தையும் நீக்கி அனைவரும் சத்துவகுண சம்பன்னர்களாக வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் எப்போவுமே பட்டிமன்றத்தில் வேறு மாதிரியாக பேசி பழக்கப்பட்டவர், ஆனால் இன்றைக்கு ஒரு மாதிரியாக பேசும்படியாக சுவாமிகளுடைய சன்னதியிலே என்னை பணித்து விட்டார்கள். ஆகையினால் அதிகமாக கருத்துக்களை சொல்லி இலக்கியங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருந்து எங்களை வழிகடத்து கொண்டிருக்கூடிய ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து, கோபத்தை போக்குங்கள், ஆசையை அருங்கள், விதையாக இருக்கக்கூடிய பொறாமையை போக்குங்கள். எனவே மனிதனுடைய மனத்தினுடைய அமைதியை கெடுப்பது, மிகுதியும் கெடுப்பது, கெடுப்பது பேராசை, மிகுதியும் கெடுப்பது பொறாமையே என்று கூறி வாய்ப்படுத்த வாழ்த்து வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாக்கூர் சுப்பிரமணியன் அவர்கள் பேசிய பிறகு எனக்கே இப்பொழுது பொறாமை உண்டாகிவிட்டது. நடுவராக உட்கார்ந்து கொண்டு ரெண்டு பேருடைய பேச்சுகளையும் கேட்டு தீர்ப்பு சொல்லுகிறவனாக நான் மாறிவிட்டேன். ஒரு காலத்தில் இவங்க மாதிரி ஒரு கட்சித் தலைவராக இருந்து அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன், அண்ணன் சத்யசீலன், கீவா ஜெகநாதன், ஆசா ஞான சம்பந்தன் போன்றிருக்கிறவர்களை நடுவராக வச்சு எவ்வளவு காரசாரமாக நாங்கள் அந்த காலத்தில் பேசின பேச்செல்லாம் நினைவுக்கு வருது. தாக்கு இப்போ சின்ன பிள்ளையா அந்த பேச்சை பேசுகிறாரு. அந்த காலம் நமக்கு இல்லாமல் போயிட்டேன்னு இப்போ எனக்கு கூட அவருடைய பேச்சை பார்த்தா ஒரு பொறாமையே வர்ற அளவுக்கு அப்படி சிறப்பாக இன்றைக்கி பேசி அருமையான செய்திகளை எவ்வளவு இலக்கியத்திலிருந்து, எவ்வளவு நினைவாற்றல், எவ்வளவு தாய்மானார், எவ்வளவு திருப்புகள், எவ்வளவு பட்டினத்து பிள்ளையார், எத்தனை திருக்குறள், ஒரு திருக்குறளை இன்றைக்கி ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். இந்த வரிசை முறை ஒன்று வைக்கிறார் புதுசாக கொண்டு வந்து, ஒரே திருக்குறள் தான். திருவள்ளுவர் எதை சொல்ல வருகிறார்னா அறத்தை வலியுறுத்தி சொல்லுவது தான் திருக்குறளுடைய நோக்கம். அதில் ஒரு பாட்டு இருக்குது, அழுக்காறு அவா வெகுடி இன்னா சொல். இந்த நாளையும் விட்டுட்டு செய்கிறதுக்கு தான் தர்மம்னு பேர். தாக்கு சொல்கிறார், அழுக்காறு வந்தால், பொறாமை வந்தால் அதுக்கடுத்தார் போல் ஆசை வரும். ஆசை நிறைவேறவில்லைன்னா கோபம் வரும். கோபத்தினுடைய வெளிப்பாடு கொடுஞ்சொல்லாக வரும்னு மூலமாக இருக்கிறது அம்மா யாருன்னா பொறாமை தான். அது போட்ட புள்ள தான் ரெண்டாவதாக இருக்கிற ஆசை, அதனுடைய பேரன்தான் இந்த கோபம், அதனுடைய கொள்ளு பேரன்தான் கொடுஞ்சொல்னு சொல்லி எல்லாத்துக்கும். ஒரு திருடன் ரொம்ப லாவகமாக பிட்பாக்கெட் அடிக்கிறவன், அவன் ஒரு நாள் பஸ்ஸில் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட பிட்பாக்கெட் அடிச்சுட்டான். அவள் உடனே அவனுக்கு கை கொடுத்தா, ரொம்ப நாளாக இந்த தொழிலை தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்,
நீ என்னகிட்டயே பிற்பாக்கிட்டு அடிக்கிற ஆளாக இருந்தீன்னா நமக்கு வரப்போகிற புருஷன் நீ தான் இருக்கணும்ன்ட்டு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அவன் ரெண்டு பேருமே கலந்து பேசி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிற்பாக்கிட்டும் பிற்பாக்கிட்டுமா, ஆம்பளை பிற்பாக்கிட்டும் பெம்பளை பிற்பாக்கிட்டுமா, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த பொண்ணு கருவுற்றாள். அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. பிரசவம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. நர்ஸு வந்து அந்த குழந்தைய அந்த தாய் வயிற்றிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து குளிப்பாட்டி படுக்கையில் போட்டுட்டு ஓன்னு கதறி அழுதா. என்னன்னு எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க. கையில் போட்டிருந்த வைர மோதிரத்தை காணோம் அப்படின்னு அவள் கதறி அழுததை பார்த்துட்டு எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் கதறத்தே காணோம். ஆனால் பிறந்த குழந்தையினுடைய ஒரு கை மட்டும் மூடினபடியே இருக்குது, திறக்கவே இல்லைன்ட்டு. எவ்வளவோ டாக்டர்கள்லாம் போய் அந்த அன்னைக்கு பிறந்த குழந்தையினுடைய கையை பிரித்து பார்க்குறாங்க, அதை திறக்கவே யாராலையும் முடியல. மோதிரத்தை காணும், குழந்தைக்கு கை வேற திறக்கப்படலை. என்னன்னு தெரியாமல் பெரிய டாக்டருக்கு கூப்பிட்டு அனுப்புனதும் ஒரு நொடிக்குள்ளே அப்பா அம்மாவை கூப்பிட்டு நீ என்ன தொழில்னு அவன் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். உடனே பக்கத்தில் அவர் ஒரு பெரிய மைனர் செயின் போட்டிருந்தார், 20 பவுன். அதை எடுத்து அந்த தொட்டிலில் கிடந்த குழந்தையினுடைய கைக்கு முன்னாடி கொண்டு போய் இப்படியும் இப்படியும் ஆட்டினார் பாருங்க. அதை பிடிக்கிறதுக்காக கையை திறந்தது, மோதிரம் பொத்துன்னு கீழே வந்து விழுந்துதான். அப்படின்னா என்னன்னா, அப்பா அம்மாவுடைய யோக்கியதைப்படி தான் புள்ள பிறக்கும். ரெண்டு பிற்பாக்கெட்டுக்கு பிறக்கிறது பலா பிற்பாட்டாக கேட்டா ஆகி போச்சுன்னு அவர் சொன்ன மாதிரி, தீமைகளிலிருந்து தீமை பிறக்குமே தவிர தீமையிலிருந்து நன்மை பிறக்காது. திருவள்ளுவர் சொல்வார், நிலத்தில் பிறந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்னு சொல்லுவார். ஒருத்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்தாலே உயர்ந்த குடியில் பிறந்தவப்பா பாருங்க. ஐயாவுடைய உள்ளத்திலெல்லாம் நிறைஞ்சிருக்கிற நம்முடைய வள்ளலார் பெருமான் எப்படி பாடுறார் முருகனுக்கு முன்னாடி, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இல்லையா, வேண்டும்னு கேட்குறார். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நல்லா கவனிக்கணும். அடுத்தது என்ன சொல்லணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டாம். ஐயா எப்படி வேண்டாம்னு தானே சொல்லணும், இது வேண்டும். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டாம்னு தானே பாட்டு முடிஞ்சிருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு சொல்கிறத என்னென்ன, எதையும் வேண்டாம் என்று மறுத்து சொல்லாத பண்பட்ட உள்ளம் எதிர்மறையில் சொல்லுவதன் மூலமாக பிறர் மனத்தை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதில்லை. அந்த சொல்லிலிருந்தே அவர் பிறந்த குலத்தின் பெருமை என்னதுன்னு தெரிஞ்சு போயிடுண்டா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார்னா, அவன் பேச்சிலிருந்து அவன் குடி அப்பா அம்மா வரலாறு. இப்படிப்பட்ட பேச்சை பேசுகிறான்னா தெருவில் போகிறப்ப ராமன் பார்க்குறவங்களையெல்லாம் பார்த்து, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் சௌரியமாக, குடும்பத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு பச்சை குழந்தையாக இருக்கிற போதே வீதியில் பேசுனான்னா உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன். எனவே பொறாமை குணத்திலிருந்து தான் ஆசை, ஆசையிலிருந்து தான் அடுத்து அடுத்ததெல்லாம் வருகிறதுன்னு சொல்லி, எனவே முதலில் எதை தூக்கி எறியணும்னா பொறாமை எரிந்துவிட்டால் மற்றைய குணங்கள் எல்லாம், எரிகிற அடுப்பை இழுத்துவிட்டால் கொதிக்கிற உலை நின்றுவிடும்ங்கிற மாதிரி பொறாமையை அகற்றிவிட்டால் மற்றதெல்லாம் போய்விடும்னு அழுத்தம் திருத்தமாக ஒரு அடித்தளத்தை போட்டிருக்கிறார். இந்த பக்கத்தில் சவுந்தரவல்லி அவர்களை தவிர வேறு யாராவது நான் இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்நேரம் பாத்ரூம் போகிறது மாதிரி கொல்ல பக்கமாக இறங்கி பஸ் ஏறியிருப்பேன். ஆனால் சவுந்தரவல்லி இவரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா இவரோட 30 ஆண்டு காலமாக பெரிய பெரிய அறிஞர்கள் தலைமையில் பட்டிமண்டபம் பேசுகிறவங்க. அதுவும் பெண்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் பயப்படவே மாட்டாங்க. 1 மணி நேரம் நம்ம கோபப்பட்டு பேசுகிற பேச்சை வீட்டம்மா ஒரே ஒரு வார்த்தையில் முக்கணப்படுத்துறத எத்தனை முறை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் பெண்களினுடைய திறமை தனித்திறமை, அதை பார்ப்பதற்கு ராம சவுந்தரவல்லி வருகிறார். ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவர்களை வரவேற்க கேட்டுக்கொள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வணங்குதற்கும் போற்றுதலுக்கும் உரிய முருகப்பெருமானின் அவதாரமாகவே விளங்கக்கூடிய 6முக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் பொன்னார் திருவடிகளுக்கு என் மனம் நிறைந்த வணக்கத்தை முதலிலே சமர்ப்பிக்கின்றேன்.
மரியாதைக்குரிய எங்களுடைய செந்தமிழ் வாரிதி, ஆன்மீக உலகத்தில் எங்களுக்கெல்லாம் ஞான குருவாக விளங்கக்கூடிய நடுவரவர்களே, மேடையிலும் என் முன்னாலும் வீற்றிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடைய அருமைக்குரிய சகோதரர் தாக்கு சுப்பிரமணியன் எப்பவும் நன்றாக பேசுவார், எப்பவும் நன்றாக பேசுவார். இன்றைக்கு மட்டும் என்னன்னு தெரியல, அவருக்கு அவர் கட்சி மேலே நம்பிக்கை இல்லை, அவர் கட்சி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் பாதி எங்களுக்கு பேசிட்டு பாதி அவங்களுக்கு பேசிட்டு உமா மகேஸ்வரி காலை வாரி விட்டுட்டு உட்காந்துட்டார். அவர் சொன்னதில் ரொம்ப நான் எல்லாத்தையும் மறுக்கலை, ஏன்னா எழுத வேணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் வச்சுட்டேன். அவர் பாட்டுக்கு பேசட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு என் மனதில் பட்டதை நான் சொல்லுகின்றேன். ராவணனுக்கு பொறாமையா? அவன் மூ உலகத்தையும் துச்சமாக நினைப்பவன். என்னால் அடைய முடியவில்லையே, அவன் அடைந்திருக்கிறானே என்று மனம் நினைத்தால்தான் அது பொறாமை இல்லைங்களா? அவருக்கு கிடைத்திருக்கிற பேரு, சிறப்பு, செல்வம், கல்வி, மனைவி, மக்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒருவன் புழுங்கினால் அது பொறாமை. அவன் நினைத்தால் அனைத்து உலகமும் அவன் காலடியில் வந்து காத்து கிடந்தது. நவக்கிரகங்களையே படிகளாக வைத்து, தேவ மகளிரை பணிப்பெண்களாக வைத்து அவன் அரசாச்சு. அவன் எதுக்கு பொறாமப்படுறான் எனக்கு அதான் புரியல. அவர் தெரியும் என்ன செய்ய தெரியாம என்னவான்னு சொல்லிட்டாரு. ராவணன் எப்போ பொறாமப்பட்டான்? சீதையை பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான மனைவி நமக்கு இல்லையேன்னு பொறாமப்பட்டான். அப்படியா ராமாயணம் சொல்றது? செந்தமிழ் பாரதியை நடுவாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசப்படாது இப்படியெல்லாம் இல்லைங்களா? அப்படி பொறாமையாப்பட்டான். அவன் பொறாமைக்காரன் இல்லை, பேராசை. அடுத்தவன் மனையில் வாழ்கின்ற மனைவிக்காக எவன் ஒருவன் பேராசை கொள்கிறானோ அவனுக்கு அழிவு நிச்சயம் என்பதுதான் ராவணனுடைய வரலாறு. ராவணன் என் தலைப்பு என்ன? மன நிம்மதி கெடுவது எதனால்? சீதையை பற்றி கேட்ட பிறகு ஒரே ஒரு இரவாவது ராவணன் நிம்மதியாக தூங்கியிருப்பானா? தூங்கியிருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, கம்பன் மிக தெளிவாக சொல்லியிருந்தான், அவளை பார்க்க கூட இல்லை பாவி. ஆனால் என்ன எழுதுறான் கம்பன்? சூர்ப்ப நகை, சீதா பிராட்டியின் பேரழகை எல்லாம் வர்ணனை செய்த உடனே அவளை பார்க்காமலேயே நடந்துவிட்ட அவமானங்களை எல்லாம் மறந்துவிட்டு கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், அரணை காமன் அம்பினால் வென்ற அந்த அரணை கூட வென்ற காமன் அம்பினால் அன்று கேட்ட மங்கையை மறந்திலாதான். மனசு எங்கெங்க நிம்மதியா இருக்க முடியும்? கேட்டான், சீதையை பற்றி கேட்ட அளவிலேயே ராவணன் மனத்தில் இருந்த நிம்மதி பறிபோய்விட்டது. அற்புதமாக கம்பன் எழுதுவான், ஒருவன் மனத்தில் இந்த காமம் என்ற ஆசை புகுமானால் அது பேராசை, ஆசை அல்ல. காதல் என்பது ஆசை, காமம் பிறன் மனை மேல் கொள்ளுகின்ற காமம் என்பது பேராசை. அது வந்த உடனே அவன் மனசு என்ன ஆச்சான்? அருமையா கம்மன் சொல்றாங்க, அந்த மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அவளை தூக்கவெல்லாம் போகல, கேட்ட உடனே மனச்சிறையில வச்சு பூட்டிட்டான். நறுக்குன்னு பூட்டினா நிம்மதியா இருக்க முடியுமா? அவ யாரு? உலக மாதா இல்லையா? அவதார புருஷனாகிய ஸ்ரீராமனின் தேவி இல்லையா? அவளை மனதிலே வைத்து பூட்டிய பிறகு உனக்கு மனத்தில் நிம்மதி எப்படி வர முடியும்? கம்பன் சொல்லுகின்றான், அவன் மனம் எப்படி இருந்தது என்றால், அரக்கன் நெஞ்சம் வெயிலுடை நாளில் வைத்த வெண்ணெய் போல் உணங்கிற்று. போதாதா? இது பொறாமையா இல்லைங்க. ஒரு நாள் கூட, ஒரு இரவு கூட, ஒரு மணி நேரம் கூட ராவணன் சீதையை நினைத்த பிறகு நிம்மதியாக இல்லை என்றால் இதுதான் பேராசையினுடைய விளைவு. கேள்வி அதுதானே, மனித மனத்தின் நிம்மதியை குலைப்பது எது? தவறான ஆசைகள். ஆசைப்படலாம், ஆசைப்பட தப்பு கிடையாது. எனக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த ஆசை தப்பா? நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த ஆசை தப்பா? இல்லை, அது பேராசையாக மாறக்கூடாது. அளவுக்கு மிகுதியாக எவன் செல்வம் சேர்க்க நினைக்கிறானோ அது பேராசை. அளவுக்கு அதிகமாக மண்ணை பெற வேண்டும் நினைத்தால் பேராசை, பொண்ணை பெற நினைத்தால் பேராசை, அடுத்தவன் பெண்ணை பெற நினைத்தால் அது பேராசை.
மண்ணால் பொன்னால் பொருளால் பெண்ணால் வருகின்ற தவறான ஆசைகள் தான் பேராசை. இன்னும் ஒரு செய்தி அவர் சொன்னதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அருமையாக சொல்கிறார், நினச்சிக்கிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? அம்பன் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேருங்கிறது உவமையா? ஏ அவருக்கு தெரியுங்க, அதான் சொன்னேன்ல, தெரியும். இன்றைக்கி சிக்கலை மாட்டிக்கிட்டார் ஒரு தலைப்பில் போய், அதனால் என்ன சொல்கிறாரு? இல்லை, அருமையாக தாய்மார் என்ன சொன்னார், ஆசைக்கோர் அளவில்லை. அந்த பாட்டிலே வருது, ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் பட்டா போட்டாச்சு, அவ்வளவு போலி பட்டாங்க. சென்னையிலே பாதி இடத்துக்கு மேலே மூணு நாலு பட்டா இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும், ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சென்னையில் மட்டும் இடம் வாங்கணும்னு சொல்லி தைரியமாக போய் டபக்குன்னு வாங்கிறாதீங்க. ஒரு இடத்திற்கு நாலஞ்சு பட்டா இருக்குங்க, உண்மை இது. வாங்கி எவனாவது வாங்கின பிறகு தான் சிக்கலே வருதுங்க. இது என்னதுன்னு வாரம், அவன் என்னதுன்னு வாரம், அத்தனை பேர் கையிலையும் பட்டா இருக்குது, இடம் ஒரே இடம். அதான் எல்லாத்தையும் பட்டா போட்டு முடித்தாச்சு, அப்புறம் என்ன நினைப்பாங்களாம் பேராசை உடையவர்கள்? கடல் மீதில் ஒரு 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 குறிப்பிட்ட ஏக்கராவுக்கு கடலையும் எழுதிக்கிட்டான். நம்ம பேரில் பட்டா போட்டுடலாமா இல்லையா? அதைத்தான் சொன்னார், கடல் மீதிலும் ஆணை செலவே நினைவர், அம்பன் மிக வைத்த பேரும். யாருக்கு நிகரா? குபேரனைப் போல கொள்ளை செல்வம் பெற்றிருந்தாலும் கூட ரசவாத வித்தைக்கு அலைவர்னர். ரசவாத வித்தைனா நம்ம பெண்கள் தெரிஞ்சுக்கணும், சிலருக்கு இந்த தப்பான ஆசை இருக்குது. யாராவது ஒருத்தன் வருவான், எல்லாரும் அரங்கமகா தேசிகர் மாதிரி தூய்மையான உணர்வுடைய துறவிகள் என்று நினைக்காதீர்கள். காவி கட்டியவன் எல்லாம் உண்மையான துறவி இல்லை. அங்கேருந்து வருவான், எனக்கு ரசவாத வித்தை தெரியும், நீ கொடு செம்பை கொடு, பொண்ணை கொடு, ஒரு பவுனை கொடு, பத்து பவுனை இப்போ மாற்றி தரேம்மா, இது டபக்குனு இருக்க ரெண்டு பவுனை கேட்டு கையில் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும். பானைக்குள்ளே வச்சு சுற்றி அதில் என்னென்னமோ மந்திரமெல்லாம் போட்டு நான் போய் நாலு நாள் கழித்து திறந்து பாரு, அது உள்ள செங்கலும் கல்லும் ஏதாவது கிடக்கும், மண்ணும். இதுதான் பேராசை. இருக்கிறது போது, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஏன் சொன்னாங்க? நீ பேராசைப்பட்டால் இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்க வேண்டும். அம்பன் மிக வைத்த பேரும் கூட ரசவாத வித்தை கலைவார்கள் என்றால் என்ன பொருள்? மிகப்பெரிய பொன் செல்வங்கள் இருந்தாலும் கூட அண்ணன் ரசவாத வித்தையினால் வீட்டில் இருக்க செம்பெல்லாம் பொன்னாக மாறிட்டா எப்படி இருக்கும்னு நினச்சினா ஏமாந்து போவ. இது இந்திய தேசத்து காவியங்களும் காப்பியங்களும் மட்டும் சொல்லவில்லை, உலகம் முழுமையும் சொல்லப்பட்ட ஒன்று. அயல் நாட்டு கதை ஒன்று நிச்சயமாக பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும், சின்ன குழந்தைகளுக்கு ஒரு காலத்தில் பாடமாக இருந்தது, இப்போ படட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த பாடத்தில் எடுத்தாச்சு, கோல்டன் டச்சுன்னு ஒரு பாடம் உண்டு, அதில் மைடாஸ்ன்னு ஒருத்தன் வருவான். மைடாஸ் பேராசைக்காரன், ரொம்ப பெரிய செல்வம் உடையவன். அவனுக்கு ஒரு தேவதை வந்து தோன்றுது. மைடாஸ் உனக்கு என்ன வேணும், வரம் வேணும் கேட்க. தேவதையை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணுங்கிறான். அப்படியா தந்தேன் அப்படின்ட்டு தேவதை போயிடுது. ரொம்ப சந்தோஷமாக வாரான், ஒரே பொண்ணு, குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரிசு, ஆசை ஆசையாக வளர்த்த புள்ள, 12 வயசு பொண்ணு, தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருக்கா. மகளே, அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் கிடைத்து விட்டது, நீ பெரிய கோடீஸ்வரனின் மகளாக போகிறாயின் போய் கட்டி பிடிச்சான். பொண்ணு தங்க சிலையாக மாறிட்டான், அசையாமல் அப்படியே நின்று போச்சு. ஐயோ, மக தங்கமாக மாறிட்டாலே என்ன பண்ணுறது, வருத்தம் வந்தது. ஆனாலும் பசி, போய் சாப்பிட உட்காந்து சோத்தில் கை வச்சான், சோத்து பருக்கையெல்லாம் தங்கமாயிடுச்சு, அள்ளி தின்னு ஆசைப்பட்டேல, சோத்து பருக்கையெல்லாம் தங்கமாகி விட்டது, பிரெட்டு வைக்கப்பட்ட பிரெட்டு தங்க பிரெட்டாக மாறிடுச்சு. உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை, உறவுகளோடு மகிழவும் முடியவில்லை என்றால் இந்த வரம் வரமா சாபமா? நீங்கள் ஆசைப்பட்டு பெற்றால் அது சாபமாகத்தான் மாறும். அதனை காட்டுகிறது நம்முடைய இலக்கிய அவா அறுத்தல்னு ஒன்று இருக்கு, அது படித்தது கிடையாதா நீங்கள்? திருக்குறள், திருக்குறளில் அழுக்காராமை சொன்ன மாதிரி வள்ளுவன் எதையும் விட்டு வைக்காத ஒரு ஞானி அவா அறுத்தல். இப்போ திருமந்திரத்தில் திருமூலரையே வழி வழியாக வந்திருக்கின்ற ஞானியினுடைய சபையிலே உட்கார்ந்தா நான் பேசுவது பொறாமை என்று இல்லை. அவர் என்ன சொன்னார்? ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், அற்றது பற்றனின் உற்றது வீடு. உன்னுடைய ஆசைகள் குறைய 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 வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். எதன் ரொம்ப அற்புதமாக துறவி துறவரத்தில் பேசுகிறார் வள்ளுவர். இருந்தாலும் அது எல்லாருக்கும் உரியது தான். மன கஷ்டமாக இருக்குல்ல, நினைக்கிறோம் இல்லைங்க, இல்லை எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் மனசில், சும்மா இருக்கிற பொழுது மனசு. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், மலச்சிக்கல் இல்லாமல் பொழுது விடிய வேண்டும், மனச்சிக்கல் இல்லாமல் படுக்கைக்கு போக வேண்டும். மனச்சிக்கல் இல்லாமல் படுக்கைக்கு போகணும், மனச்சிக்கல் இல்லாமல் படுக்கைக்கு போகணும்னா மனதிலே துன்பங்கள் இருக்கக்கூடாது, ஏக்கங்கள் இருக்கக்கூடாது, தவறான ஆசைகள் நிறைய நிறைய தூக்கம் பறிபோயிடும். அது அருமையாக வள்ளுவன் சொன்னான், யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன்னா. நீ எது எது மேல் வைக்கின்ற ஆசைகளை களைகின்றாயோ அதனால் வருகின்ற துன்பம் உனக்கு குறைவு.
என்னுடைய அங்கிலி மேலே எனக்கு ரொம்ப ஆசை தொலைஞ்சு போச்சுன்னா அது மாதிரி வருத்தம் வேறு இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு உறவு இருக்கு, அந்த உறவின் மேலே பெரும் காதல் ஆசை, அதுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்ததுன்னா என் மனம் எப்படி இருக்கும்? அப்போ நீ ஆசைப்படுகின்ற பொருள்கள் தான் உன் துன்பத்துக்கு காரணமாகின்றன. பௌத்த சமயம் அதைத்தானே சொன்னது, ஆசையே துன்பத்திற்கு காரணம். எதன் மீது நீங்கள் ஆசை வைத்தாலும் அந்த ஆசை பேராசையாக மாறும் பொழுது ஒரு நாளும் மனத்திற்கு நிம்மதி வருவது இல்லை. முழுக்க முழுக்க ராமாயணம் அதைத்தான் பேசுகின்றது. ராவணனை வைத்து பேசியது மட்டுமல்ல, ராமனுக்கு பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்கலை ஆனால் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்பொழுது ஒரு மரபுப்படி வந்தவர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் வாரி இறைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர். அப்பொழுது ஒரு முதிய அந்தணன் ஒருவன் அறிகின்றான். இந்த சீதா பிராட்டி நினச்சி பார்க்குறா, சிறையில் இருக்கிற பொழுது பிராட்டி நினச்சி பார்க்குறாங்க. அந்த அந்தணவன் எனக்கு நிலம் வேணும்னு கேட்குறான். எடுத்துக்கோ, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ அப்படிங்கிற. அவன் கையில் ஒரு தடி வச்சுருக்கான். இந்த தடியை சுழற்றி வயதான ஒரு அந்தணன் அவனால் முடியாது. ஆனால் இந்த ஜாவலின் த்ரோ எறிவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தடியை சுழற்றி முடிஞ்ச வரைக்கும் சுழற்றி எட்டி எறிஞ்சானா, எவ்வளோ தூரம் விழுந்து நல்ல பெரும்ப தொலைவுக்கு விழுந்தது. ஆனாலும் அவனுக்கு ஆடாடாடா, இன்னும் ஒரு 100 ஏக்கர் தள்ளி விழுந்திருக்கப்படாதா அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை. அவனுடைய ஆசையை பார்த்த ஸ்ரீராமன் புன்முறுவல் பூத்தான்னு இல்லையா? அட, இந்த மனுஷனுடைய ஆசை எவ்வளவு இருக்கிறது! எதையாவது போதும்னு மனசு நினைக்கிறாங்க, நினச்சி பாருங்கள். எதையாவது நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நம்ம போதும்னு வாயால் சொல்லக்கூடியது, அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது. எவ்வளவு பசியோடு வந்தாலும் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா என்ன சொல்கிறோம்? போதும் 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 இல்லை, வந்து உட்காந்தோடனே போதும்னு சொல்கிறது இல்லை, பேசாமல் போடட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் இல்லையா? வயிறு நிறைந்தவுடன் போதும் என்று சொல்லுகின்ற இடம் உணவு கூட மட்டும்தான். ஆனால் மனம் நிறைவு என்பது தான் போதும் என்று சொல்லும். அது சொல்லுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் மனிதனை பொறுத்த வரையிலும். இன்னும் 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 என்ற ஆசைகள் தான் மனித மனத்திற்கு கேடு விளைவித்து கொண்டிருப்பன. அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம வீடுகள்லேயே நினச்சி பாருங்களேன், தகராறு ஏன் வருது? வீட்டில் அம்மா மனைவி பெண்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆண்களை விட பெண்களுக்கு ஆசைகள் கொஞ்சம் அதிகம், அதிகம்தான் நம்ம ஒத்துக்கிடுவோமே. ஆனால் அந்த ஆசை எதை நோக்கியது என்றால் நம் வீட்டை நோக்கியது, நம் குடும்பத்தை நோக்கியது இல்லையா? நம் குடும்பத்தை நோக்கியது தான். ஒரு காலத்தில் அரைச்சி மாவரைச்சி மாவரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாரோ ஒரு புண்ணியமாக அரைச்சி கஷ்டப்பட்டவனோ என்னவோ மிஷினை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? அவன் மிஷினை கண்டுபிடிச்சதும் எல்லாரும் வீட்லேயும் அந்த குழவியோடு சுற்றிக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மிஷின் வாங்கி வச்சாச்சு. நிறைவடைஞ்சிருக்கணும்ல, நிறைவடைஞ்சிருக்கணும்ல. அதுக்கு பிறகு அந்த குழவி கொஞ்சம் கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசான குழவி 3 கல் போட்டு கிரைண்டர் வந்தது. இந்த அம்மாவுக்கு அது இந்த கிரைண்டர் மேலே ஆசை, தூக்கி தூக்கி நெஞ்சே வலிக்குது எனக்கு. தினம் மாவரைச்சி போட்டு இந்த குழவி அரைச்சது மிஷின், தூக்கினதுக்கே எனக்கு இந்த கையே விழுந்துருச்சுங்க. விழுந்துட்டு அந்த சரி சரி 3 கல் குழவையை வாங்கி வந்து வச்சாச்சு. அது இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு வீட்டில். அந்த நேரத்தில் இந்த டேபிள் டாப்னு ஒன்று கொண்டாந்தோம் இல்லையா, மிஷின் மே இப்போ டேபிள் மேலே வச்சு மிஷின் தட்டி விட்டு அது பாட்டு கரைக்கும். அப்புறம் டபக்குன்னு அப்படியே டில்ட்டிங் மிஷின் அப்படியே திருப்பினோன்னா இந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள் சமையல் அறையில் அப்படியே கொட்டுற மாதிரி, அது மாதிரி மாவை அப்படியே கொட்டி எடுத்துடலாம், ஒரு வேலையும் இல்லை. இதுவும் இப்போ எத்தனை இருக்குது பார்த்துக்கோங்க, பழைய ஆட்டோ ஆட்டு உரல் ஒன்று கிடக்கு முக்கில். போன தடவை வாங்கின அந்த மிஷின் இருக்குது, 3 கல் ஆட்டுக்கல் இருக்குது, இப்போ டேபிள் டாப் ஒன்று இருக்குது, டில்ட்டிங் மிஷின் இருக்குது. இத்தனையும் வாங்கி வச்சுட்டு முக்கு கடையில் போய் 1/2 பாக்கெட்டு மாவு வாங்கிட்டு வாங்க தோசை. இதாங்க இதாங்க அந்த ஆசையினுடைய விளைவுங்கிறது. இத்தனை வாங்கினியே நீ அரைக்கப்படாதான்னு கேட்டார்னா அந்த தோசையும் இல்லை, அதனால் போய் வாங்கிட்டு தான் வரணும். சாதாரண விஷயம் இது இல்லைங்களா? ஒரு விஷயத்தை நம்ம படுகின்ற ஆசையின் அளவில் தான் அதனால் நாம் பெறுகின்ற பயன் இருக்கிறது. அந்த பயனை நாம் நினைத்து பார்க்கின்றோம். அலெக்சாண்டர் த கிரேட்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, முடிச்சது. அலெக்சாண்டர் த கிரேட்னு ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு மண்ணாசை, மண்ணாசை. உலகத்தையே என் குடைக்கீழ் கொண்டு வருவேன் என்று நினைத்தவன். கொண்டு வந்தானே, வாழ்ந்தானா? அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு டயோஜினிஸ்னு ஒரு ஞானி, அப்படி படுத்திருக்கார். அவர் சாவகாசமாக இருக்கார், அவர் கவலையே இல்லை, ஆசை இல்லை, கவலையே இல்லாமல் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு சூரிய வெளிச்சத்தில் அந்த சன் பாத் எடுத்துக்கிட்டு பேசாமல் படுத்திருக்கார். இவன் போகிறான் அந்த பக்கம், அலெக்சாண்டர் வேகமாக போகிறாப்புல கூப்பிட்றாரு, அலெக்சாண்டர் இங்கே வாட், எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறேன், போருக்கு போகிறேன், எந்த தேசத்தை வெல்ல, ஆசியா மைனரே நான் வெற்றி பெற வேண்டும், அதுக்காக போய் கொண்டு இருக்கிறேன் அப்படியா, அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போய் படையெடுத்து இந்திய தேசத்தை வெல்ல வேண்டும் அப்படியா,
அதுக்கு பிறகு ஏன்னா உலகத்தை எல்லாம் வெல்ல வேண்டும், அதுக்கும் பிறகு சவகாசமாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையை அனுபவிக்காத நீ ஒரு நாளும் உன் பிற்கால வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டாய் என்று சொன்னவன் டயோஜினீஸ். அன்றைய வாழ்க்கை நீ ஆசை இல்லாமல் வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்றால் அதுதான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற இடம். போதும், இது போதும், இறைவன் இவ்வளவு தந்திருக்கிறானே, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றானே கவியரசன். அந்த நிம்மதி எப்பொழுது வரும்? எனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து ஆசை 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 ஆசை. பொறாமையை பற்றி ஒரு விஷயம், பொறாமை ஒன்றும் நல்ல குணம் இல்லை, நான் பாராட்டலை, ஆனாலும் ஒன்று சொல்லுகின்றேன், சில இடங்களில் பொறாமை வேண்டும். வித்தை கற்பவனுக்கு பொறாமை வேண்டும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நூற்றுக்கு நூறு வாங்குறான், நீ ஏன்டா வாங்கலை கேட்குறமா இல்லையா? பொறாமை தானே, அடுத்த வீட்டில் நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்து அம்மா பொறாமைப்பட்டா தப்பா? தப்பு இல்லைங்க. ஏன் அந்த பொறாமைக்கு என்ன காரணம்னா, இவனும் நல்லா படிக்கணும், அவனை மாதிரி நீயும் படிக்கணும், அவனை மாதிரி நீ விளையாட்டு வீரனாக இருக்கணும், அந்த தேசம் போல் இந்த தேசமும் இன்னும் தங்க பரிசுகளை தங்க பதக்கங்களை அள்ளி கொண்டு வர வேண்டும் நினைக்கிறது பொறாமை தானே, அது தப்பா? வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பொறாமையும் துணை செய்யும், ஆனால் பேராசை ஒரு நாளும் துணை செய்யாது. மனித மனத்தில் சிக்கல்களையும் நிம்மதி குலைவையும் ஏற்படுத்துவதுதான் ஆசை பேராசையாக மாறும் பொழுது ஏற்படுகின்ற விளைவு என்று சொல்லி அற்புதமான இந்த மேடையை அமைத்து தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். நம்மளாம் கல்யாணம் பண்ணி ஆண்களுக்கு மட்டும், பெண்கள் இதை காதில் வாங்கிக்காதீங்க. 40-30 வருஷமாக குடும்பம் நடத்திட்டுருக்கிற நாம் ஏன் இப்படி ஆசை பிடிச்சி அலையிற, எதுக்கு அது இல்லை இது இல்லைன்னு துணை துணைன்னு சொல்கிற, இந்த ஆசையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகாதுன்னு சொன்னால், ஆம்பளை சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே அதை கேட்குறதே கிடையாது. நம்ம மனக்குமுறையிலெல்லாம் ஒரு பெண் மூலமாக இன்றைக்கி இந்த சபையில் வெளிப்படுத்த ஒரு சகோதரி கிடச்சிருக்கிறது ஆண்கள் வட்டாரத்துக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாருங்க எப்படி கை தட்டுறாங்க அந்த விஷயத்தில் என்ன தெரியுதுன்னு. அதனால தான் அவங்க அந்த கிரைண்டர் விஷயத்தை சொன்னாங்க. எப்பொழுதுமே மனுஷன் தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது, ஆடுனா எல்லாம் தலைகீழே ஆகிடும். பாருங்கள், ஒரு காலத்தில் இந்த குழவி இருந்தது, மேலே வந்து அடுக்கு இது இருக்கும், நம்ம அடுக்கு ஆட்டுக்கல் இருக்கும், அது மேலே போட்டு குழவியே நம்ம சுற்றி சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த குழவி ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடந்தது இல்லையா, நம்ம தான் சுற்றுறோம், இது சும்மா தானே கிடக்குதுன்னு. எவனோ ஒரு புத்திசாலி வந்து கண்டுபிடிச்சிட்டான், இப்போ குழவி சும்மா நிற்கிது, குடக்கல் சுற்றிக்கிட்டே கிடக்குது. இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. ரொம்ப ஆட்டம் போட்டின்னா ஆட்டம் போட்டவெல்லாம் ஒரு நாளைக்கு அடங்கி போடுவான், அடங்கி போனதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிருங்கிற புதிய தத்துவத்தையே இந்த மாவு ஆட்டுற கிரைண்டரு நமக்கு எடுத்து காட்டியிருக்குன்னு அம்மா அன்றைக்கி ரொம்ப அழகாக சொல்லிக்க. உண்மை தானே அது, ஆட்டம் போட்டது இப்போ அடங்கி கிடக்குது, அடங்கி கிடக்கிறது ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு இல்லை. சும்மா சொல்கிறேன், ரொம்ப அழகாக இந்த செய்தியை. இது ஒரு அறிவார்ந்த வாதம். பட்டிமண்டபம்ங்கிறது வெறும் நகைச்சுவைக்காகவும் கேலிக்காகவும் இல்லை. மாணிக்கவாசகர் பட்டிமண்டபத்தை பற்றி சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் இப்படிப்பட்ட பெரிய அறிஞர்கள் சபையில் ஏற்றி விட்டியே, எனக்கு அதுக்குரிய தகுதி உண்டா அப்படின்னு கேட்குறாரு. எட்டினோடு இரண்டும் அறியா என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. சாமி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு குருநாதருடைய அரங்கில் பட்டி மண்டபத்திற்கு வந்து இசைவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சிருப்பாங்கள்ல, இது வந்து சண்டை போடுறது மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. மாணிக்கவாசகர் சொல்கிறார், எனக்கு எட்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது. எட்டு ரெண்டு தெரியாதுன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம்.
எட்டு எத்தினின்னு, எட்டினோடு இரண்டும் அறியாத என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. அதுக்குரிய தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? பட்டி மண்டபம் என்பது மிகப்பெரிய படித்த மேதாவிகள் ஏறுகிற இடம், அதில் எட்டு ரெண்டு கூட தெரியாத என்னை ஏற்றி விட்டியேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரியவர்களால் மட்டும்தான் பட்டி மண்டபத்தில் ஏறி வாத பிரதிவாதங்களை. அதில் ஒரு நயம் சொல்கிறேன் உங்களுக்காக, எட்டினோடு இரண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன எட்டு ரெண்டும் பத்துன்னு இல்லை, எட்டு ரெண்டும் தெரியாதன்னு இல்லை. உங்களுக்கு தெரியுமா ஐயா, பல பேருக்கு தமிழில் எண்ணிக்கைக்கு வந்து தனி எண் இருந்தது. இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போடுறோம் இல்லையா, அது மாதிரி போட்டால் கானா போட்டால் ஒன்று, ஊனா போட்டால் ரெண்டு, ஞானா போட்டு இப்படி நீட்டி விட்டால் மூணு, சானா போட்டு மேலே தூக்கிட்டிங்கன்னா நாலு. எண்ணிக்கைக்கு தமிழ் வடிவம் கல்வெட்டுக்களில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு ஆனா தெரியுது இல்லையா, ஆனா போட்டால் எட்டு, ரெண்டுக்கு ஊனா போட்டால் எட்டு, தெரியுதா இல்லையா? எட்டினோடு இரண்டு அறியான்னு சொல்லலை, இரண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு இம்மன்னாவையும் சேர்த்துருக்காரு. எட்டுக்கு ஆனா ஊனா இம்மன்னா சொன்னால் அகர உகர மகரமாகிய ஓம்காரத்தின் பொருள் தெரியாத என்னை போய் பட்டி மண்டபத்திலே ஏற்றி விட்டாயின்னு அர்த்தம். அகர உகர மகன் தானுங்க சாமிக்கு தெரியும், இப்போ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க, எங்கேயோ இருந்து பெருமான் நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கிறான்ங்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் ஆடுற ஆட்டத்தை எல்லாம் அவர்கள் அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிற அச்சத்தோடு தான் பிரிச்சிடறோம். எட்டினோடு இரண்டும் அறியான்னா எட்டு அ ரெண்டு ஊ, எட்டினோடு இரண்டு அறியானத எட்டினோடு இரண்டும் அப்படிங்கிற உம் போட்டதுனால புள்ளி, அகர உகர மகாரம்தான் சேர்ந்தது ஓம்ங்கிற பிரணவம் என்பதனால் பிரணவத்தின் உட்பொருள் கூட தெரியாத என்னை கொண்டு போய் ஞானியர்களுடைய மத்தியில் எதற்காக நிறுத்தினாய்னு கேட்கிறார்னு மிகப்பெரிய சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் சொன்னார். பட்டி மண்டபம் பாங்கு அறிந்து ஏறுமின் என்றார். பட்டி மண்டபத்தில் சும்மா கண்டவெல்லாம் ஏறி பேசிட முடியாது, அந்த மேடையினுடைய தரம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் பட்டி மண்டபத்தில் ஏற வேணும்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாதம், ஒரு அறிவார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு கதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெண்கிற எவ்வளோ வேணாலும் விளையாட முடியும். மனக்குற்றத்தை பற்றி நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பொறாமை நம்மை அழிக்கிற மிகப்பெரிய, நமக்கு தெரியாமலேயே நம்மை அழிக்கிற ஒரு பெரிய அக நோய். நாம் மனத்தின் கண்ணே மகிழ்ச்சி இல்லாத அலைந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா பாருங்கம்மா, ஒரு 60 வயசு நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி என்னுடைய வயசு, எனக்கு மூத்திருக்கிறவங்க இவங்களையெல்லாம் கேட்குற ஒரு 50 வயசுக்காரவங்களுக்கு முந்தி, நம்ம வீட்டில் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கி வீட்டில் இருக்கிற எந்த பொருளாவது இருந்ததா? டிவி உண்டா, ஃப்ரிட்ஜ் உண்டா, குடக்கல் ஆட்டுக்கல் உண்டுனா, கிரைண்டர் உண்டா, வேறு லேப்டாப் உண்டா, ஐபேட் உண்டா, செல்ஃபோன் உண்டா, ஃபோன் உண்டா, ஏதோ ஒரு வீட்டில் ரேடியோ இருக்கும், அது ரொம்ப ஆச்சரியமாக ரேடியோ இருக்கும். இப்போது இவ்வளவும் வந்துட்டுது, இவ்வளவும் புரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு எவ்வளவும் நம்ம வீட்டில் இருக்குது. எங்கள் அப்பங்காலத்துலேயும் பாட்டங்காலத்துலேயும் இதெல்லாம் இல்லை, ஆனால் அவன் மன அமைதியோடு மகிழ்ச்சியாக இருந்தான். இவ்வளவும் இருந்தும் நமக்கு மன அமைதி கிடைக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, அது வேண்டும் இது வேண்டும்னு. ஒரு பெரிய கர்வு டிவி இருக்குது, அது 180,000 ரூபா விலை. இன்றைக்கி சாதாரணமாக 42 இன்ச்சில் வச்சுருக்கிற ஃப்ளாட் டிவி வச்சுருக்கிறவனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு பிடிக்கலை. நாம் இந்த கர்வு டிவி வாங்கினிய 180,000 இந்த டிவி பார்க்குறப்ப அது கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு உட்காந்துருக்கானே தவிர இது கிடைச்சிதுன்னு. எங்கள் ஐயா ராதாகிருஷ்ணன் தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தெரு வழியாக ஒருத்தன் போனானா, ஒரு அரச மரத்தடியில் ஒரு புது ரூபா 100 ரூபாய் நோட்டு கட்டு கிடந்து தான், அதை எடுத்து பார்க்குறான், ஒரு தாள் காணும் 2ஆம் தேதியில் 1லேருந்து இருக்குது, 99 வரைக்கும் இருக்குது, 100வது காணும். இவன் அந்த 99 கையில் எடுத்துக்கிட்டு தேடுறானா அந்த 1 ரூபா நோட்டை, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறான்னாரு அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 வருஷமாக தேடுறான், 99 நோட்டு கிடைச்சது நமக்கு மகிழ தெரியல, கிடைக்காத ஒன்றுக்குத்தான் நீ கவலைப்படுறியே தவிர கிடைத்ததை வைத்து மகிழ தெரியவில்லையேன்னு அன்றைக்கி அப்பா சொன்னது இன்னும் என் மனசில் நிற்கிது. அப்படி உள்ளதை கொண்டு மனம் மகிழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை அதுதான் இறைவனுடைய சன்னிதானத்தில் போனோம்னா நீங்கள் என்ன வேண்டணும்? நல்ல காலை கொடுத்துருக்க, நல்ல கை, எத்தனை பேருக்கு கை இல்லாமல் நடக்கிறான், கால் இல்லாமல் நடக்கிறான், கண் இல்லாமல் பார்க்க முடியாமல் இன்னொருத்த உதவியை நாடுறான், காது கேட்க முடியாமல் ஹியரிங் எய்டு வச்சுக்கிறான்,
வாய் கோணி இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்திருக்கிறானே பெருமானே, உனக்கு நான் மலர்தூவி வாழ்த்தாது எதற்காக கவலைப்பட வேணும்னு கேட்கிற மனம் நமக்கு வரணும்னா மனக்கவலை இல்லாத வாழ்க்கை, செல்வம் வாழ்க்கை மன வாழ்க்கை அல்ல, கல்வி வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் படுக்க போகிறப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, அது என்னங்க நீங்கள் போய் படுத்து ரெண்டாவது நிமிஷத்துலேயே குரட்டை விடுறீங்களேன்னா எல்லாத்தையும் வெளியிலேயே விட்டுட்டு நான் உள்ளார போகிறேன்னு அர்த்தம். மனக்கவலையே கிடையாது, அன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாச்சு, அடுத்த நாள் வாழ்க்கை இறைவனுடைய கையில். ரொம்ப அழகாக அம்மா கண்ணதாசன் பாட்டு, நமக்கும் கீழே இருப்பவர் கோடி, நீ என்ன பண்ணணும், அவர்களையெல்லாம் பார்த்து நீ வந்து உன்னுக்கு உன்னுடைய உள்ளத்தின் கண்ணே நீ வந்து அன்பை கலக்கமா மயக்கமானு ஒரு பாட்டில் கண்ணதாசன் ரொம்ப அழகாக அதை எழுதி காட்டுவார். நமக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து அவர்களை விட எவ்வளோ உயரத்தில் இறைவன் நம்மளை வைத்திருக்கிறானேன்னு நினைத்து விட்டால் இந்த பேராசை பற்றி வருகிற மனக்கவலை வராதுன்னு அருமையாக சொன்ன சௌந்தரவல்லிக்கு இன்னொரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்கிற மாதிரி பெண்களுடைய ஜால வித்தைகளையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சவங்க பெண்களாக தான் இருக்க முடியும். அதனால தான் வேணும்னே இந்த கட்சியில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நான் சாமியினுடைய அனுமதியோடு சேர்த்திருக்கிறேன். உமா மகேஸ்வரி எதை சொன்னாலும் அழகுணர்ச்சியோடு உங்கள் கவிதையை நம்முடைய பூபதி அவர்கள் படித்தபோது நான் மகிழ்ந்து போனேன். அப்படி நல்ல கவித்துவமாக சொல்கிறதில் சரியான முறையோடு அழுத்தம் திருத்தமாக அவர்கள் முறையாக எங்களை மாதிரி தமிழ் படித்தவர்கள் இல்லை, ஒரு வங்கி அதிகாரி எம்எஸ்சி படித்தவர்கள், ஆனால் ஒரு தமிழாசிரியை பெற்றெடுத்த பெண் என்கிறதுனால அந்த பாரம்பரியம் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் பொறாமை குணம்தான் மனக்கவலையை கெடுக்கிறது என்று வருகிறார். ஒரு கைதட்டு கொடுத்து அவர்களை வரவேற்க கேட்டுக்கொள்வோம். பசித்திருக்கும் பிள்ளை முகம் பார்த்து பதை பதைத்து மார்போடு எடுத்து அணைத்து பாலூட்டி பிள்ளை பசியாறியவுடன் தன் வயிறு குளிர்ந்ததாய் உவகை உருகிற ஓராயிரம் தாய்களும் ஒன்று கூடி வந்தது போல இங்கே அமர்ந்து அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற குருமகான் அவர்களுக்கு எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். செந்தமிழ் வாரதி, சைவ கலாநிதி, கலைமாமணி என்று பல பட்டங்கள் தன்னகத்தே கொண்டிருந்தாலும் பழகுகின்ற தன்மையிலும் எங்களையெல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற விதத்திலும் ஒரு தந்தையை போல வீட்டிருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா நடுவர் அவர்களே, அவருடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அவருக்கு கை கொடுத்து காதல் ஒருவரை கைப்பிடித்து அவர் காரியம் யாவிலும் கை கொடுக்கின்ற காரியத்தை இன்று வரை புன்னகை மாறாமல் செய்து கொண்டிருக்கிற அவருடைய இல்லற ஜோதி அவர்களே, மிக அருமையாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அணி தலைவர் ஐயா, பொறாமை என்பது சிறிது கூட இல்லாத எங்கள் அணி தலைவர், அவர் அணிந்திருக்கிற வேட்டி போலவே அவர் மனசும் வெள்ளையாக இருக்கும், அவ்வளவு நல்லவர். மிக ஆளுமையோடு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி, அவர் பேசினால் அடுத்து எப்படி பேசுவோமோ என்கின்ற கலக்கம் வருகிற அளவிற்கு மேடைகளில் ஆளுமை நிறைந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற என் அன்பு சகோதரி அவர்களே, என் உடன் பிறந்த சகோதரராகவே ஒவ்வொரு தினமும் நான் நினைத்து தொழுதேத்துகிற என் அண்ணன் மாது அவர்களே, கார்த்திகை தீபத்தன்று ஏற்றி வைத்த விளக்குகள் போர் வரிசையாக அமர்ந்திருக்கின்ற இந்த ஊரின் அன்பு பெருமக்களே, கணீர் என்ற குரலில் பேசி எங்கள் சிந்தையை கவர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே, ரயிலடியில் நாங்கள் வந்தவுடன் எங்கள் கைப்பையை வாங்குவதற்கு முந்தி வந்து தங்கள் கனிவு காட்டிய சகோதரர் பாலாஜி அவர்களே, சகோதரர் சட்டநாதன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கோவையில் பூத்த பருத்தி மலர்களை சமர்ப்பித்து என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு எங்கேயும் நாம் பேசியிராத தலைப்பு. அதைவிட எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், மனிதர்களின் படங்கள் மாட்டப்பட்டிருக்கிற அரங்குகளில் தான் நாங்கள் பேசியிருக்கிறோம், இன்றைக்குத்தான் மகான்களின் படங்கள் மாட்டப்பட்டிருக்கிற அரங்கிலே பேசுகிறோம். நல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
எங்கள் சகோதரி பேசுகிற போது பெண்களுடைய குறைகளை பற்றி சொன்னார்கள். அவர்கள் பேராசை மிகுந்தவர்கள். கையிலே மாவாட்டினார்கள், பிறகு கிரைண்டரிலே மாவாட்டினார்கள், இப்பொழுது முக்கு கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுடுகிறேன் என்கிறார்கள் என்று. அது பேராசை அல்ல. பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி கிரைண்டர் வைத்திருந்தால் தானும் அதுபோல் வாங்க வேண்டும் என்ற பொறாமை குணத்தின் விளைவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேயும் பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி அந்த நான்ஸ்டிக் தோசை சுடுற பாத்திரத்தை வச்சுருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி வாங்கணும், இதே மாதிரி வாங்கணும்னு வாங்கிடுவாங்க. அந்த நான்ஸ்டிக்கு தோசை சட்டி இருக்கு பாருங்க, அது எப்படின்னா அந்த தோசைக்கல் அதில் மாவை ஊற்றினீங்கன்னு வைங்க, முக்கு கடையில் வாங்கிட்டு வந்த மாவை ஊற்றினா அந்த தோசை மாவு அந்த நான்ஸ்டிக் தவாவில் ஒட்டாது. அது அப்படியே சட்டுவத்தில் எடுத்துனீங்கன்னா அது சட்டுவத்தில் ஒட்டாது. தூக்கி புருஷனோட தட்டில் போட்டிங்கன்னா தட்டில் ஒட்டாது. புருஷன் பாவம் அதை பிச்சு வாயில் போட்டார்னா அவர் வாயிலையும் ஒட்டாது, வயிற்றுலையும் ஒட்டாது, அப்படி இருக்கு. அதெல்லாம் ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறோம். பெண்கள் கருணை மிக்கவர்கள், அன்பு மிக்கவர்கள், ஆனால் பொறாமை என்கின்ற ஒரு குணம் வந்துவிட்டால் குடும்பங்களே சிதறி போகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வருகிற நெடுந்தொடர்கள் பெண்கள் ஆவலா பார்க்குறாங்களே, எப்படிப்பட்ட தொடர்கள் வருகிறது? நம்முடைய மகான்களின் கருத்துக்களை சொல்லுகிற தொடர்கள் வருகிறதா? இல்லை. என் மாமியாரை வாழ விட மாட்டேன் என்று சபதம் எடுக்கிற மருமகள், என் மருமகளை இன்றைக்கு நான் விஷம் வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகின்ற மாமியார்கள், நாத்தனார்கள். அதனால தான் நான் ஒரு கவிதை எழுதினேன், மாமியார் வில்லி மருமகள் கள்ளி, இடையில் வந்த நாத்தனாரோ கொர் எரிகின்ற கொள்ளி என குடும்பமே பற்றி எரிகிறது மெகா தொடர்களில் எழுதின. முழுக்க முழுக்க பொறாமை குணத்தை உடையவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்களே, அந்த குணம்தான் உலகத்தின் தீமைகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. ஒரு குழந்தை எவ்வளவு இயல்பாக இருக்கிறது சகோதரர், என் கவிதையை நான் படித்தால் கூட இவ்வளவு அழகாக படித்திருக்க மாட்டேன். அத்தனை அழகாக படித்த சகோதரர் இங்கே இருந்தார். நீங்க நினைச்சு பாருங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு ஆசை இருக்கிறது, ஆசைங்கிற குணம் இருக்கு. கொஞ்சம் பேராசை கூட குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தை சொல்லும், பத்து பத்து சட்டைகள் இருக்கிறது ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு வைங்க, அம்மா உனக்கு இந்த பத்துல எதுமா வேணும்னா அம்மா பத்தும் வாங்கித்தாமான்னு சொல்லும். தனக்கு நிறைய வேண்டும் என்கின்ற ஆசை அவா குழந்தைக்கு இருக்கும். ஆனால் ஏன் குழந்தையை தெய்வம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், துளி கூட பொறாமை இல்லாத குணம் குழந்தைகளுக்கு இருப்பதால் தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு ஞானியரின் கண்கள் இருக்கும், ஞானிகளுக்கு குழந்தையின் கண்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பொறாமை குணம் துளி கூட குழந்தைகளுக்கு கிடையாது. அதனால தான் காலையில் சண்டை போட்டிருப்பான் ஃப்ரெண்டு கூட, காலையில் காய் விட்டுருவான், கொஞ்ச நேரத்திலேயே சண்டை மறந்துடும் அந்த குழந்தைக. காலையில் காய் விட்டு பிரிந்து மதியம் பழம் விட்டு சேர்ந்து கொள்ளும் பிள்ளைகளின் அன்புக்கு முன்னால் யுத்தமிடுகிற பெரிய தேசங்கள் வெட்கி தலைகுனிகின்றன என்று உங்கள் திருச்சிக்காரர் தான் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அப்போ அப்பேற்பட்ட குழந்தைக என்றைக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால், என்றைக்கு வளர்கிற போது அவர்கள் மனதில் பொறாமை வருகிறதோ அப்பொழுது மாறிப்போகிறார்கள். கண்ணதாசன் உங்களுக்கு மட்டுமா பாட்டு சொன்னாரு, எங்களுக்கும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, பிறந்திருந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடி புகுந்தது, வளர்ந்து வந்த போது நெஞ்சில் கோபம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் மெல்ல விலகி சென்றது என்று சொல்லுகிறார் என்றால், பொறாமை உண்டாக்குகிற கோபம் குழந்தைகளை அவர்களை மனிதர்களாக அல்லாமல் வேறு ஒருவராக மாற்றுகிற காட்சியை கண்ணதாசன் பதிவு செய்கிறார். அம்மா சொன்னாங்க, அதாவது ராவணன் தூங்கவே இல்லையே, அது அவன் கொண்ட ஆசைதானே அப்படின்னாங்க. ராவணன் மட்டும் தூங்காம இல்லை, பொறாமையின் வடிவமாக விளங்கிய துரியோதனன் கூட தூங்கவே இல்லை. அவன் போய் பார்க்கிறான் பாண்டவர்களின் அரண்மனையை, பளபளப்பாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, வேலைப்பாடுகளோக இருக்கிறது, பொன்னால் வேந்ததாக இருக்கிறது, அதன் அழகு, அதன் கவர்ச்சி, அதன் ஆடம்பரம், அதனுடைய அற்புதம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வயிறு எரிகிறது துரியோதனனுக்கு.
அதனால்தான் எங்கே தண்ணீர் இருக்கிறது என்று கூட தெரியாமல் அவன் வழுக்கி விழுகிறான். மகாபாரதம் சொல்லுகிறது, பொறாமை வந்தால் நடக்கிற பாதை கூட உனக்கு சரியாக தெரியாது என்பதற்குத்தான் துரியோதனனை அப்படி காட்டுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், வளவள பீமனுக்கோ வந்ததிந்த செல்வம் என்று அவன் பட்ட பொறாமைதான் மகாபாரதத்தில் கௌரவர்களின் அழிவிற்கு காரணமாகிறது. ஐயா, நான் ஒரு விஷயம் நினைச்சு பார்க்குறேன். சகோதரி பேசுகிற போது, உலகத்தின் மீது பேராசை கொண்டு நாட்டை அடைய முற்பட்ட பேராசைக்காரர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் திருந்திய வரலாறு நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது. எல்லாரிடத்தும் படையெடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா உயிர்களோடும் போராட்டம் நடத்திய, போர் நடத்திய மாவீரர் அசோக சக்கரவர்த்தி கூட போர்க்களத்தை நின்று பார்த்தபோது, ஐயோ இத்தனை உயிர்களை நான் கொன்றேனா, கால் இழந்து கையிழந்து தலை இழந்து கதறிக்கொண்டிருக்கிற இத்தனை உயிர்களை கொன்ற பாவக்காரன் நான் என்று சொல்லி ஒரு நொடியில் புத்தம் சரணம் கச்சாமி என்று தன் பேராசையை மாற்றிய மன்னர்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீர்களே அலெக்சாண்டர் நாடு பிடிக்கும் ஆசை. அவர் சொல்லுகிறார், நான் இறந்த பிறகு சவப்பட்டியில் என்னை வைப்பார்கள், அப்பொழுது என் கைகளை வெளியே வைத்து விடுங்கள். இவ்வளவு நாடுகளை அடைந்த அலெக்சாண்டர் கூட வெறும் கையோடு தான் போகிறான் என்கின்ற பாடத்தை இந்த உலகம் கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார் என்றால், பேராசைக்காரர்கள் கூட மனம் திருந்திய வரலாறு இருக்கிறது, பொறாமைக்காரர்கள் மனம் திருந்தவே மாட்டார்கள். ஐயா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நடுவர், பொறாமை என்பது அகநோய் என்று சொன்னார். அதையே நான் வழிமொழிகிறேன், பேராசை என்பது புறநோய், அதற்கு மருந்திருக்கும். பொறாமை என்கின்ற அகநோய்க்கு மருந்து கிடையாது, மருந்து கிடையாது. ஐயா எங்க ஊர்ல தான் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு, அவர் வீட்டுல ஒரு திருடன் வந்து அவரை கட்டி போட்டு சாவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அவரு சொல்லவே இல்லை, அவனே போய் ரெண்டாவது ரூம்ல இருந்த சாவியை எடுத்துட்டு வந்தான், பொருள்களை எல்லாம் திருடிட்டான். திருடிட்டு அவன் போகிற போது அவர் சொன்னார், இங்கே வாப்பா, எப்படியோ என் சாவியை தேடி எடுத்து நீயே எல்லாம் திருடிட்ட, எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணு, எதிர்த்த வீட்டில் தான் என் தம்பி இருக்கான், அவன் என்னை விட பணக்காரன், அவன் வீட்டில் மூணாவது ரூமில் சாவி வச்சுருப்பான், நீ போய் அங்கே திருடிருன்னு. திருட அப்படி சிரித்தான், என்னையா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க, முதல்ல உன் தம்பி வீட்டில் தான் யார் திருட போனேன், அவன் தான் சொன்ன எங்கள் அண்ணன் வீட்டில் இந்த இடத்துல சாவி வச்சிருப்பான் போய் எடுத்துக்கணும். அப்ப ரத்த சம்பந்தத்தை கூட இந்த பொறாமை குணம் அறுத்து எரித்து எரிஞ்சு விடுறது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே அம்மா வயித்துல பிறந்தோம், ஆனால் அந்த பொறாமை வருகிற போது நம் மனம் மாறுகிறது, மனம் மாறுகிறது. அப்ப அந்த மாதிரி மனம் தான் எல்லா தீமைகளுக்கும் காரணமா இருக்கு. மன அமைதி கிடையாதுங்க, மன அமைதி சுத்தமா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொறாம இருக்கு பாருங்க, அது திகு 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 திகுன்னு தீ மாதிரி எரியும். என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்த இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பெண் குழந்தைகள்னா ரொம்ப ஆசை. முதல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, அடுத்தது பெண் பிள்ளை தான் பிறக்கணும்னு பெரிய கனவோட இருந்தேன். அடுத்ததும் ஆண் பிள்ளை பிறந்துருச்சு, என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுவரை வாழ்க்கையில் பொறாமை என்ற ஒரு உணர்வு எள்ள அளவு கூட என் மனதிலே வந்ததில்லை. ரெண்டாவதும் ஆண் குழந்தை பிறந்த உடனே தெருவில் யாராவது பெண் குழந்தைய கூட்டிட்டு போனா அவங்கள பார்த்தா என் வயிறு பத்து எரியுது. எம்மா கடைசி காலத்துல கஞ்சி ஊத்து வர பொட்டை பிள்ளையை பத்திட்டியம்மா, எனக்கு அந்த கொடுப்பினை இல்லையம்மான்னு பார்த்து பார்த்து என் மனசு பட்ட சங்கடம், என் மனசில் வந்த வேதனை, என் வயிறு எரிந்த எரிப்பு ரெண்டு நாள் அப்படி இருந்தது. அப்புறம் நான் நினைச்சிட்டேன், வாழ்க்கையில் இதுவரை எட்டி பார்க்காத ஒரு இந்த உணர்வு எனக்கு வருகிறதே, இது சரியில்லை என்று சொல்லி இந்த குரு மகானுடைய ஆசீர்வாதம் அன்றைக்கே எனக்கு கிடைத்திருக்கிறது போல இருக்கிறது, நான் அந்த பொறாமை குணத்திலிருந்து விடுபட்டேன் என்று சொன்னால், சிந்திக்க தெரிந்த எங்களுக்கே இந்த பொறாமை இவ்வளவு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு எவ்வளவு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதனால்தான் அந்த பொறாமை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க, ராவணனுடைய விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ராவணன் அவ்வளவு கஷ்டப்பட்டதற்கு என்ன காரணம்? சூர்பனகை ராமனிடத்திலே அழகு வடிவாய் போகிறாள், பஞ்சியொளிர் விஞ்சுகுளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியலாகி அழகா எங்க அணித்தலைவர் அந்த பாட்டை சொல்லுவார்.
அவர் சொல்ற போது சூர்பனக இவர் வடிவத்துல வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அவ்வளவு அழகா சொல்லுவாரு. போறா, ராமன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் இவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா, இவளை விட பேரழகு படைத்த சீதை எங்க வரா? பெண்களே பெண்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிற அளவிற்கு ஒரு பேரழகு படைத்தவள். அந்த பேரழகை பார்த்தோன்னா சூர்பனகை மனசுல பொறாமை தீ பற்றி எரிகிறது. அதுவரை காமத்தீ மட்டும்தான் இருந்தது அந்த பெண்ணில். சீதையின் அழகை பார்த்தவுடன் பொறாமை தீ சேர்ந்து எரிகிறது. அந்த காமத்தீயை காட்டிலும் கொடுமையாக பொறாமை தீ இருந்தது. அந்த பொறாமை தீயை அப்படியே கொண்டு வந்து ராவணன் மனதில் போட்டு ராவணனை பொசுக்கியவள் சூர்பனகை. அதனால் ராவணனுடைய காமத்தீக்கு கூட சூர்பனகையின் பொறாமை தீ காரணமாக இருக்கிறதை நாம் அந்த காட்சியில பார்க்கிறோம். அப்போ இந்த பொறாமை வந்துருச்சுன்னா எந்த நிம்மதியும் இல்லைங்க, எந்த சந்தோஷமும் நமக்கு கிடையாது. மன அமைதி என்பது அப்படியே குலைந்து போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் பொறாமை இல்லாமல் பேராசை கூட சில சமயங்களில் மாறிவிடும். அம்மா சொன்னாங்க, நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறது பேராசை, அந்த பேராசையெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து தேவைதான், அந்த பொறாமை எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலுமே சொல்லுகிறேன், என் மகன் நன்றாக படிக்க வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர, அவன் மட்டும்தான் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொறாமை இருந்தால் அது சரிப்படாது, அது சரிப்படாது. அந்த பொறாமை இருக்கக்கூடாது. அதனால பேராசையும் தப்புதான், பொறாமையும் தப்புதான். ஆனால் பொறாமை தான் எங்கள் அணித்தலைவர் சொன்னது போல எல்லா தீமைகளுக்கும் தாயாக இருக்கிறது, எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் பேராசையும் களைந்து விடுங்கள், அதைவிட முதலில் பொறாமையும் களைந்து விடுங்கள் என்று சொல்லி அவ்வை பாட்டினுடைய படம் இங்கே இருக்கிறது. உலக மகளிர் தினத்தன்று இத்தனை மகளிர் இங்கே வந்து இருந்திருக்கிறீர்கள். அத்தனை மகளிருக்கும் தலைமையாயிருக்கிற அவ்வையார் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவ்வைதான் பசிக்கொடுமை பற்றி முதலில் மிக அழகான ஒரு பாட்டை தந்தவள். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோ அறியாய், இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது என்று பசி கொடுமையை மிக அழகாக அற்புதமாக பதிவு செய்த அவ்வையார். அந்த அவ்வையார் இப்பொழுது சொல்லுவார், இடும்பை கூர் என் வயிறே, இங்கே இருந்தால் உன்னுடைய எந்த பிரச்சனையும் எனக்கு வராது, எனக்கு நோவே கிடையாது இங்கே இருந்தால் என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லாருக்கும் அன்னதானமும் ஞான தானமும் வழங்கி கொண்டிருக்கின்ற குருமகானுக்கு நன்றி கூறி எங்கள் பொறாமையை களைந்தெறியுங்கள், எங்கள் பேராசைகளை களைந்தெறியுங்கள் என்று சொல்லி, நடுவரவர்களே நீங்கள் நல்ல தீர்ப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு தீர்ப்பு கிடைத்தால் நாங்கள் பொறாமைப்பட மாட்டோம் என்பதையும் சொல்லி இந்த இனிய வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உமா மகேஸ்வரி அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து பதிவு செய்திருக்கிறார். எனக்கு ஐயா அவர்களிடமிருந்து பட்டி மண்டபங்கள் நடத்த வேண்டும், தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அழைப்பு வந்தபொழுது நான் யோசித்தேன். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள் எல்லாருமே அப்பாவின் நலம் காரணமாக அவர்கள் அலையக்கூடாது என்று நினைக்கிறவர்கள். நான் வந்து ரொம்ப யோசித்ததற்கு பிறகு இங்கே ஒரு முறை இரண்டு முறை வந்து இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்த பிறகு, தமிழ்நாட்டில் மேடைகள் தோறும் போய் தமிழை, ஆன்மீகத்தை, ஞான பொக்கிஷங்களை பேசுகிற சிறந்த அறிஞர்கள் அமைதியாக மனிதர்களுடைய பசி நீக்குகிற ஒரு புரட்சியை ஒரு எளிய மனிதர் இங்கே குருநாதராக உயர்ந்து செய்கிறார். இதை இவர்களெல்லாம் பார்க்க வேண்டும். பார்த்து தாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் இப்படி ஒரு பெரிய அன்னதானத்தை அவர் பார்க்கிற பொழுதெல்லாம் மணிமேகலை ஒரு வேட்டி கட்டிய குருநாதராக இருப்பது போல்தான் தெரிகிறது. இது ஒரு பெரிய அட்சய பாத்திரமாகத்தான் எனக்கு தெரிகிறது. அன்னபூரணி தான் அவருடைய உள்ளத்தின் கண்ணே இருந்து இந்த சோற்றை பரிமாற வைத்திருக்கிறாள்னு தெரிகிறது. அன்னபூரியனுடைய கையில் இருக்கிற அந்த பாத்திரம் வற்றவே வற்றாது, எங்கள் ஐயாவினுடைய பாத்திரமும் ஒரு காலத்திலும் வற்றாது
இதையெல்லாம் அவர்களெல்லாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். இதுவரை யாரெல்லாம் இங்கே வரலையோ அவர்கள் அந்த 13 நாள் பட்டியல் தான் நான் பார்த்தேன். அதுக்கு முந்தைய தாக்குவோம் அம்மாவும் இங்கே வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. அது அப்படி அதனால் வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா வராதவர்கள் வந்து இந்த இடத்தை பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மௌனமான புரட்சி நடக்கிற பெரிய பெரிய ஆதீனங்கள், பெரிய பெரிய செல்வர்கள் ஒரு நாளைக்கு போடுவாங்க அவ்வளவுதான். நித்தம் இப்படி சோறு போடுகிறவர்களெல்லாம் எங்கவே இல்லை. மணிமேகலை அப்படித்தான் செய்தாள், அதுதான் அவள் விரும்பினாள். அப்படித்தான் அவளுடைய பாத்திர பசிப்பிணி அருகேன அவள் பாத்திரத்தின் கண்ணை வைத்து கொண்டு அத்தனை பேருக்கும் இடைவிடாத அன்னம் பாலித்தாள்னு அதையெல்லாம் சொன்னதோடு உலக மகளிர் தினம்னு இன்றைக்கி சகோதரி நினைவூட்டினார்கள். அத்தனை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மகள்களாக இருக்கிறவர்களுக்கும் இந்த உயர்ந்த தினத்தில், உலக மகளிர் தினத்தில் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, எல்லா வளமும் பெற்று வாழ்க. பெண்கள் இல்லைன்னு சொன்னால் ஆண்களுடைய வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட நகராதுங்கிறத அனுபவம் தெரிந்தவர்களுக்குத்தான். தாய் போனால் அறுசுவை போய்விடும், தந்தை போனால் கல்வி போய்விடும், சேய் போனால் செல்வம் சேர்க்கிற எண்ணம் போய்விடும், உறவினர்கள் போனால் கூடி வாழ்கிற மகிழ்ச்சி போயிடும், உடன் பிறந்தால் போனால் என்ன ஆகும்னா தோல் வலி போயிடும், மனைவி போனால் அப்படின்னு கேள்வி வந்தது, எல்லாமே போயிடும்னு அந்த பாட்டு சொல்லுது, பொற்றாலியோடு அனைத்தும் போம்னு. எனவே ஒரு ஆண்மகன் வாழ்கிற வாழ்க்கையினுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாக பின்புலமாக தங்களை மறைத்து கொண்டு கணவனை உயர்த்தி பிடித்து தியாக வாழ்க்கை வாழ்கிற பெண்கள் இந்திய பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைய தினத்தில் நினைவு கூர்ந்து வாழ்த்தப்பட வேண்டியவர்கள்ங்கிறத நினைவூட்டியதற்காக உங்களுக்கு பாராட்டு. பொறாமையினுடைய தன்மையை பற்றி அவர்கள் அழகாக சொன்னாங்க. அந்த ஒரு ராஜா ஒருத்தர் என்ன பண்ணான்னா திடீர்னு ஒரு தண்டோரா போட்டு ஊருக்கெல்லாம் அறிவிக்க சொன்னான். இதுவரைக்கும் நான் சாப்பிடாத பழத்தை எவன் கொண்டு வந்து தர்றானோ உனக்கு 1000 பொன் தர்றேன்னு. ராஜா ஒருத்தன் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு இழந்த பழம் ராஜாவுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு அங்கேருந்து கொண்டு வந்தான். பார்த்துட்டு கோவம் வந்துட்டு, ஏன்னா இழந்த பழம் தெரியாமலடா அவர் ராஜா இருப்பான்னு அதை அள்ளி அப்படியே அவன் வாயில் வச்சு திணிச்சு போடான்னு விரட்டி விட்டான். அடுத்தவன் ஒருத்தன், ராஜாலாம் ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான்ட்டு ஒரு இழந்த பழத்தை விட பெருசாக ஒரு கொய்யா பழத்தை கொண்டு வந்தான். ஏன்னா கொய்யாப்பழம் தெரியாமலடா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வாயிலேயே வச்சு திருவி அவனை அனுப்பலாம். மூணாவதாக ஒருத்தன் வந்தான் 1000 பொண்ணுன்ட்டு அன்னாசி பழத்தை கொண்டு வந்தான். நிச்சயமாக ராஜாவுக்கு இது கிடைச்சிருக்காதுன்னு கோவம் வந்துட்டு, அன்னாசி பழம் தெரியாமலாம் ராஜா இருப்பான்ட்டு ஜவாடா அப்படின்னு வாயை திறக்க சொல்லி அன்னாசி பழத்தை வச்சு வாயில் திருவினான். என்ன ஆகணும் தெரியுமா உங்களுக்கு? ரத்தம் வாய் இந்த பகுதியெல்லாம் அப்படியே அப்படியே ஐயோ ஐயோன்னு அவன் அழலை, கலகல கலன்னு சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறேன்னா, இன்னொருத்தன் வெளியில் பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னா அவன் எவ்வளோ பாருங்கள். இவனுக்கு அன்னாசி பழத்தை வச்சு திருவுறப்ப ஏற்பட்ட வலியை பற்றி கவலை இல்லை, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தோடு நிற்கிறவன் என்ன பட போகிறான்னு இவன் மகிழ்ச்சி அடைகிறான்னா இவெல்லாம் உருப்பிடுவானா இவன்? பொறாமை எப்படி மனிதர்களை பாழ்படுத்துகிறதுன்னு அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக எங்கள் அன்பு தம்பி, ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு கிடச்சிருக்கு. எங்கள் மாது, எங்கள் பெரும் பேராசிரியர், எங்கள் பால் அன்பு பூண்ட ஒரு பெரிய மகான், பேச்சுலகின் ஒரு பெரிய விடிவெள்ளியாக இருந்தார் எங்கள் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள். அவர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களோடு உடன் உறைந்து பொறாமைன்னா என்னன்னே தெரியாத மனிதர். நானும் அவரும் போய் கோரைக்கானலில் பேசுகிறோம் எத்தனையோ வருஷம், 30 வருஷத்துக்கு முந்தி அவர் பேச்சை விட நான் இப்போ இளமையாக இருந்ததுனால சிறுத்தொண்டரை பற்றி அவ்வளவு பிரமாதமாக பேசினேன். கூட்டம் முழுவதும் முடிஞ்சதை வந்து கை தட்டி கொடுத்து என்கிட்ட கை குடுக்கி எல்லாம் என்கிட்ட ஃபோன், என்கிட்ட அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, எல்லாம் என்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு இருக்காங்க. வந்து கிட்டக முதுக தட்டி கொடுத்து இன்றைக்கி என்னை ஜெயிச்சுட்ட தம்பி, நான் தான் முதல் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்ன பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தில் வந்த பிள்ளை மாது, அவருடைய அருமருந்தன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளில் மூத்த பெண் பிள்ளை என்ஜினியராக அவர்கள் படித்து முடித்து விட்டு வரன் தேடியிருந்தார். ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பார்த்து கிடைத்து நிச்சயம் செய்த நாள் இந்த நாள். நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்ல வேணும், ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து வாழ்த்து சொல்ல வேணும்னு நானும் சேர்ந்து வாழ்த்துகிறேன். இப்பொழுது பேராசை குறித்து திரு மாது அவர்கள் பேசுகிறார். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன்,
பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிரிகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன். பெரும்பாலும் நமக்கு முன்னால் இருக்கிற முன்னோர்கள் சொன்ன வாக்கு பொய்க்காது. அவர்கள் தோற்றதாக என்றைக்கும் நான் கருதியதில்லை. ஆனால் இன்றைக்கு மகாகவி பாரதி மட்டும் இங்கு வந்திருப்பானே ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன். நான் ஒரு தவறான வார்த்தையை பாடிவிட்டேன். என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருப்பான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவன் இங்கு வந்திருந்தால் இந்த ஜகம் மேலும் மேலும் வாழட்டும் என்று வாழ்த்தியிருப்பான். பாரதி தோற்றிருப்பான். என்று கேட்டால் அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி வழங்குகின்ற இந்த இடத்திலே வந்தபொழுது பாரதி நிச்சயம் தலை குனிந்திருப்பான். ஆனால் அதை தோற்றதையும் பெருமையாக பாரதி நினைத்திருப்பான். அப்படி இந்த அருமையான இடத்திலே நான் இன்னொன்றையும் நினைத்து பார்க்கிறேன். நடுவரவர்கள், நீங்கள் சொன்னது போல உடல் பிணி வருமானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேடி ஓடுகிறோம். ஒருவர் அலோபதியை தேடி ஓடுகிறார், ஒருவர் ஹோமியோபதியை தேடி ஓடுகிறார், ஒருவர் நேச்சுரோபதியை தேடி ஓடுகிறார். அலோபதி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, ஒருவராவது துறையூர் பதிக்கு வருகிறார்களா? அரங்கமகா தேசிகன் திருவடியிலே விழுகிறார்களா? விழுந்தால் எதற்கு ஹோமியோபதி, எதற்கு அலோபதி? ஆகையினாலே அவர்கள் திருவடிகளை நான் மனமொழி மெய்களினாலே முதலிலே வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், பல பேர் தாம் போகிற இடத்துக்கு மற்றவங்கள கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நல்ல இடத்துக்கு ஆற்றுப்படுத்துவது என்பதே இன்றைக்கு குறைந்து விட்டது. நாங்களும் வாழ வேண்டும் என்று நீங்கள் பெற்ற இன்பத்தை நாங்களும் பெற இங்கு அழைத்து வந்த உங்களுடைய திருவடிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய இந்த நிகழ்விலே உடன் பேச வந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய என்னுடைய அருமை சகோதரர், நான் நாளும் மகிழ்ந்து அவரை போலவே பேச வேண்டும் என்று பொறாமைப்படுகிற உள்ளத்தை பெற்றிருக்கிறவன் என்னுடைய அருமை அண்ணன் தாக்கு சுப்பிரமணியம் அவர்களே. என் உடன் பிறந்த சகோதரிகள் இடத்திலே நான் என்ன அன்பு செலுத்துகிறேனோ அதே அன்பை செலுத்த வேண்டும் என்று நான் இன்றைக்கும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரியாக நினைக்கிற போற்றுதலுக்குரிய திருமதி உமா மகேஸ்வரி அவர்களே, என்னுடைய நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டு என்னை மகிழ்வோடு தம்பி எப்படி இருக்கிறாய் என்று அழைக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய சகோதரியார், மூத்த சகோதரியார் ராம சவுந்தரவள்ளி அவர்களே, நடுவர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். மேடையிலே ஒருவர் ஏறி நின்று இல்லை தெருவிலே சிறப்போடு தலை நிமிர்ந்து நடக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இல்லத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நலம் செம்மையாக அமைய வேண்டும். எங்கள் அண்ணன் மேடையிலே அமர்ந்திருப்பதற்கு காரணமும் எங்கள் அண்ணன் தான் என்பதனாலே அவர்களுக்கும் இங்கே குளிர்மை இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் தாக்கு சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை நான் மறுத்துவிட்டால் போதும், அவங்க சொன்னதை நீங்களும் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இதில் அழுக்காறு அம்மா, அதுக்கு கீழே தான் அவா, அப்படிதானே? இப்போ இந்த பட்டிமண்டபத்தில் நீங்கள் தொடங்கும் போது என்ன சொன்னீங்க? அழுக்காரை நீக்கிறதா அல்லது பொறாமையை நீக்கிறதா அல்லது பேராசையை நீக்கிறதா, எது வலிமையா இருக்கோ அதைத்தான் முதல்ல நீக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? உண்மையா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா நடுவர்கிட்ட கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம சரியா போக பயணிக்க முடியும். என்ன மாட்ட வைக்கிறதுக்கு? இல்ல இல்ல இல்ல, எது வலிமையா இருக்கோ அதைத்தானே நீக்கணும். ஆமா, ரைட். இப்போ அம்மா எது? பொறாம. பிள்ளை எது? ஆசை. ஆசை. இந்த பாருங்க, எது வலிமையா இருக்கோ அதைத்தானே நீக்கணும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். இப்ப நீக்க வேண்டியது பொறாமையா பேராசையா? அது 8 அடி தான் பாயும், நாங்க 16 அடி பாயும். அப்ப வலிமையானது எதுன்னு கேட்டா பேராசைதான். சரி, இதை இப்படியே விட்டுடலாமா? இப்படி யோசிப்போம். நல்ல அடிப்படையா ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த அரங்கம் இருக்குல்ல, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது, பார்த்தா தெரியுது, இது இது தெரியுது, நம்ம உட்காந்துருது, அங்கே உட்காந்துருக்கணும், நம்ம உட்காந்துருக்கு தெரியுது. சரி, இது எல்லாம் தெரியுது,
இதெல்லாம் தெரியறதுக்கு காரணம் எது? இந்த மேடை நிற்கிறதுக்கு காரணம் எது? இந்த அலங்காரங்கள்லாம் தெரியறதுக்கு காரணம் எது? அடியில் இருக்கிற அடித்தளம். அந்த அடித்தளம் இல்லைன்னா இந்த மேடையே இல்லை, இந்த அலங்காரமே இல்லை. ஆசைங்கிற அடித்தளம் இல்லைன்னா பொறாமை இல்லை, பட்ட எதுவும் இல்லை, இன்னா சொல்லும் இல்லை, வெகுளையும் கிடையாது. அவங்கிறது அடித்தளம். பொறாமை பேராசை என்பது அடித்தளம். அதன் மேலே கட்டப்படுகிற கட்டடங்கள் தான் பொறாமையும் அவாவும் இன்னா சொல்லும். இதை நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் சொல்றார், எது அடித்தளம் அப்படின்னு கேட்டால் அவாதான், பேராசை தான் அடித்தளம். வள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். என்னுடைய அருமை சகோதரர் சோசமி சுந்தரம் ஐயா மதுரையில் இருக்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கடுமையான வெயில், நடக்க முடியல, மணல் சுடுது. ஒரு ஞானி எப்படி இந்த மணலை கடக்கிறதுன்னு ஓடுறாரு, குதிக்கிறாரு, நிழல் கிடைக்குமா கிடைக்காதான்னு தவிக்கிறாரு. அவர் மனசில் ஒரு ஆசை என்ன, இந்த சூட தாங்காமல் இருக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சா போறாலும் துடிக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற அந்த பக்கமாக வந்தவர் இந்த ஞானி துடிக்கிறத பார்த்து அந்த செருப்பை போட்டார். இவர் செருப்பை மாட்டிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. ஏன் இந்த ஞானி செருப்பை போட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நிழல்ல நடந்தாரா? நிழல்ல நடந்த உடனே தான், அந்த சூடு தெரியாத உடனே தான் அவருக்கு ஞானம் வந்தது. என்ன தெரியுமா? ஆகா, இந்த செருப்புக்கு ஆசைப்பட்டு பிறவியில மாட்டிக்கிட்டேனேன். இப்ப என்ன பண்றாரு, இந்த பிறவியை கழிக்கணும்னா அந்த செருப்பு கொடுத்தவனுக்கு ஏதாவது பண்ணணுமேனு அடுத்த பிறவியில என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு போய் பையனா பிறந்தார். பேசவே இல்லை, வாயே தொடரல. ஏன் தெரியுமா? ஏதாவது பேச போக மாட்டிக்கிட்டா? ஏற்கனவே செருப்புக்கு ஆசைப்பட்டு தான் இந்த பிறவி, வாயே தொடரல. அமெரிக்கா பாருங்க, செருப்பு அவனுக்கு என்ன வேலைன்னா, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த பாரா உசார்னு சொல்கிற அடிக்கிறது இருக்கு பாருங்க, அந்த வேலை. அவன் என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு போக முடியல உசார் அடிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணான், இந்த ஊமை மாதிரி பேசாமே உட்காந்துருக்கார் பாருங்க. அவரை பார்த்து, எனக்கு பேசக்கூடிய ஒரு பையன் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு அவன் பாராவுசார் சொல்ல போயிருப்பானேன்னு ஒன்று இந்த ஞானிக்கு, ஆஹா, இவன்கிட்ட செருப்பு மாட்டின கடனை இன்னைக்கு தீத்துருவோம், செருப்பு மாட்டின கடனை இன்னைக்கு தீத்துருவோன்ட்டு, அப்பா நான் போறேன்ப்பான்னா, டேய் நீ பேசுவியானா, நான் போறேன்ப்பா இன்னைக்கு, நான் சரி போடா அப்படின்ட்டாரு. என்ன பண்ணாரு, அந்த ஞானி டபராத்தை எடுத்துக்கிட்டாரு, தட்டிக்கிட்டே போறாரு, நேரம் அரண்மனை கிழக்கு வாசலில் போய் நின்னாரு. எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுங்க, இந்த வாழ்க்கை சதம் அன்று, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாம போக வேண்டியவங்க தான், ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மாறு வேடத்துல வந்த ராஜா என்ன பண்ணான், ஒரு நாள் வரைக்கும் இப்படி எவனும் அடிக்கலையடா, இவன் புதுசா அடிக்கிறானே, என்ன அடிக்கிறான்னு கேட்போம்னு அடுத்து நேரம் அங்கிருந்து மேற்குக்கு வந்தான். அப்ப இவர் அடிச்சாரு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்படியே நேரம் வந்தார் மேற்கு பக்கம், அங்க வந்து சொன்னாரு, இந்த பாரு, இந்த உலகத்து மேல வைக்கிற ஆசை போய், மனைவி போய், மகன் போய், எல்லாம் போய், ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. இங்க வந்தார், இறைவன் ஒருத்தன் தான் வாழ்க்கையில உண்மையானவன், அவனை நம்பு, வேற யாரையும் நம்பாத அப்படின்னு இவர் அடிச்சு முடிச்சான். ராஜா அங்கிருந்து காலில் வந்து விழுந்து, இப்பேற்பட்ட ஒரு ஞானியை பார்த்ததில்ல, நீங்க என்னுடைய அரண்மனையில வந்து தங்கி இருந்து சாப்பிடணும்னா போடா, செருப்ப மாட்டினதுக்கே இந்த பிறகு வந்துருச்சு, உங்ககிட்ட வர தமிழ் போடான்ட்டான். இத நான் சொல்லலீங்க, வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க, டே உனக்கு இந்த பிறவி இல்லாம உன்னொரு பிறவி வந்ததுன்னா அதுக்கு காரணம் எது தெரியுமாடா, பொறாமை இல்லை, நீ இந்த உலகத்து மேல வைக்கிற ஆசை. அப்படின்னா எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து, ஒரு பிறப்புக்கு விதையாக இருப்பதற்கு எது காரணம் தெரியுமா, நீ பொருட்கள் மீதோ பிறவற்றின் மீதோ வைக்கிற ஆசை, நீங்காத ஆசை. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பொருள் மீது நாம வைக்கிற பேர் ஆசை இருக்கு பாருங்க, அதனால தாங்க நமக்கு துன்பமே. ஆசை இல்லைன்னா துன்பமே கிடையாது. இந்த பாருங்க, இது என் வாட்சு, நிஜமா நான் வாங்கினது, 3000 ரூபா வாங்கி 2 வருஷம் ஆச்சு,
இந்த வாங்கினப்போ இந்த வாட்சை நான் கையில் கட்டிட்டேன் பாருங்க, யாராவது பார்த்தா என்ன இங்கேயே பார்க்குற, என்ன அங்கெல்லாம் பார்க்க மாட்டியா, ஏன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆனால் இந்த வாட்சை வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நான் நிம்மதியாக இதில் டைம் பார்த்ததே இல்லைங்க. ஏன் தெரியுமா? இது நான் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்ல, இதை என் நண்பன்கிட்ட கொண்டு வந்து காட்டினேன், பர்றா 3000 ரூபா வச்சுரா டைட்டன்னு. அவன் என்னதுமா பண்ணான், இதை வாங்கி பார்த்துட்டு ஏண்டா என்கிட்ட சொல்லக்கூடாது, என் தம்பி ஓசூரில் டைட்டனில் தான் வேலை செய்கிறான், சொல்லியிருந்தா 2500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேன்னா. இந்த வாட்சை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ 500 ரூபா போச்சு 500 ரூபா போச்சு ஞாபகம் வருதே தவிர நிம்மதியாக டைம் பார்த்ததே இல்லை. இந்த பொருட்கள் மீது நான் வைக்கிற ஆசை இருக்கிறது அது என்னை வாழ விடாமல் செய்கிறதே தவிர என்னை வாழற செய்யறதே இல்லை. அதைத்தான் சொல்ற ஆசைப்படாத. நான் கேட்கிறேன், இது சித்தர்கள் இருக்கிற இடம், சித்தர்கள் இருக்கிற பூமி, அவர்கள் வாழ்கிற இடம், அவர்களுக்கு எதுதான் நீங்க தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தம். நீங்க அதை தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? திருமூலர் சொல்றார், ஆண்டவன் ஆசை இருந்தாலும் அறு தெரிந்தார். அருமின்கள் ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆண்டவன் ஆசை வைக்காத, யாருகிட்டையும் ஆசை வைக்காத. ஏன் தெரியுமா? ஆசை வைக்க வைக்க வருகின்ற அத்தனையும் துன்பம் தானே தவிர இன்பம் இல்லை இந்த உலகத்துல. ஆசையினால வரக்கூடிய, ஏன் தெரியுமா? அதுவும் ஆசை எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க அழகா ஒரு நவரத்தின மோதிரம் போட்டிருக்கீங்க. இது நான் வாங்கினதுதான், மாமனார் வீட்டுல இருந்து போட்டது. இப்ப நீங்க சொந்த உழைப்புல வாங்கினா நான் கேட்டா கொடுத்துருவீங்க. ஆமா கட்டாயம். இப்படி கொடுத்துட்டா எனக்கு ஏன் பொறாம வருது? வரவே வராது. வராது இல்ல. சரி, இப்ப அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருது? அதே மாதிரி மோதிரம் என்கிட்ட இருக்கணும்னு ஆசை வருதா இல்ல? கட்டாயம். நிச்சயமா வருமா இல்லையா? இந்த ஆசை வந்த உடனே நான் கேட்ட உடனே நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, எனக்கு உங்க மேல பொறாம வரப்போதோ? இல்ல, மகான்யா கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். கொடுக்கலன்னா என்ன தெரியுமா நினப்பு வரும்? இவர் இது எப்படி வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நினப்பு வருமா வராதா? எனக்கு விருப்பமான ஒன்று மற்றொருத்த இருந்தால் அதை பார்த்தோடனே முதல்ல எனக்கு அது வேணுங்கிற ஆசை வரும். அந்த ஆசை வரும்போது தான் பொறாமை வரும். அது நிறைவேறாத போது என்ன தெரியுமா வரும்? உங்க மேல தவறான எண்ணம் வரும். சரி, கொடுத்துட்டீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போவாவது என் ஆசை போகும்னு நினைக்கிறீங்க? அடாடா, சே, கேட்ட உடனே மனுஷன் கையில் போட்டிருந்த நவரத்தின மோதிரத்தை கொடுத்துட்டாரு, கழுத்தில் போட்டிருக்கிற செயினை கேட்டாலும் கொடுத்துருவாரோ? கேட்காம விட்டேனே, ஐயோ போச்சே செயினு. ஒன்று வந்ததுனால ஆசை நீங்கிடுமோ? நீங்காது. வர 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 ஆசை வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர ஆசை என்பது என்றைக்கும் குறையாது. ஆசை, அதனால்தான் பாருங்க ஆசை எப்படி சொன்னது தெரியுமா? ரப்பர் நாங்க, நீங்க ரப்பரை இப்படி இழுங்க, இழும், விட்டுடுங்க சின்னதாயிடும், திருப்பி இழுங்க இழும். அப்ப ஆசைங்கிறது என்னன்னா ரப்பர் மாதிரி இழுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். அதை அனுபவிச்சிட்டீங்கன்னு விட்டீங்கன்னா குறையற மாதிரி தான் இருக்கும், ஆனா திருப்பி இழுத்தா வருங்கிற மாதிரி. ஆசை என்னைக்கும் நீங்காது, அது என்றைக்கும் மனத்தில இருந்து நம்முடைய வாழ்வை சிதைத்து கொண்டே இருக்கும். அத அருணகிரார் சொல்றார் பாருங்க, ஆசா நிகழம் துகளால் பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேசாம இருக்கக்கூடிய ஒரு அனுபூதி எப்ப வரும்னு கேட்டா ஆசை என்கின்ற அந்த அருமையான அந்த விலங்கு இருக்கிறத அது அகல வேண்டும், நம்மை விட்டு நீங்க வேண்டும். நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு வார்த்தையில அப்படியே பயன்படுத்துறார் அருணகிரிநாத பெருமான். கந்தர் அனுபூதியில இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். பேராசையனும் பிணையில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ. எப்படி கேட்கிறாரு? பேராசையனும் பிணி, நோய் வேற பிணி வேற. நோய் என்பது மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும், ஆனா பிணிங்கிறது சரியா போகவே போகாது, அது எப்பவும் நம்மோடைய இருக்கிறது. அதனாலதான் பசிப்பிணி மருத்துவர். ஏன் பிணின்னு சொல்றோம்னா அது எப்பவும் இருக்கும். இப்போ 7:30 மணிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம், காலையில வந்துடும், மத்தியானம் நம்ம விட்டு என்னைக்கு நீங்காது. அரையனார் சாமி எப்படி சொல்றாரு பாருங்க, பேராசையனும் பிணி. அப்ப பேராசை என்பது பிணி, பொறாமை என்பது பிணி இல்லை, அது நோய். அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும்,
பேராசைங்கிறது பிணி, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாக போகாது. அப்பப்போ போட்டு 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 அதை தீக்கத்தான் முடியுமே தவிர, அது பின்னால் வருகிற பிறப்புக்கும் அதுவே காரணமாக இருக்கிற காரணத்தினால. பிறப்பை அறுப்பது எப்படி முக்கியம் என்றால், நல்ல ஞானிகள் இருக்கிற இந்த சபைக்கு வர வேண்டும். அதைத்தான் கந்தர் அனுபூதியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதியில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் சொல்கிறாங்க. அபிராமியை பார்த்து, கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம் புயத்தில், பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயம் என்று நல்லவர்கள் கூடியிருக்கிற அந்த அவையிலே கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டால் அப்போது என்னுடைய பேராசை என்பது அகலும், பிணி என்பது வராது. ஏன் நல்லோர்கள் அவை வேண்டும் என்றால், என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் ஒரு செய்தி சொல்வார், அதை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஏன் நல்லோர்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டால், அவர் பெரம்பலூரில் ராமாயணம் சொன்னார், 10 நாள் ராமாயணம் சொன்னார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ராமாயணம், 10 நாள் ராமாயணம் சொல்லி முடிஞ்சு பட்டாபிஷேக தண்ணிக்கு அவங்க பெரியம்மா வீட்டில் சாப்பாடு அவருக்கு. அவங்க பெரியம்மா அவரை பார்த்து கேட்டுச்சான், சத்தியசீலா இந்த 10 நாள் ராமாயணம் சொன்னி எதுக்கு சொன்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, கேட்குறவங்கெல்லாம் திருந்தட்டும் தான். கேட்குறவங்கெல்லாம் திருந்திட்டாங்களா? அது தெரியலையே பெரியம்மா. கேட்குறவங்க திருந்துனாங்களா என்ன விட்டுடுவோம். இந்த 10 நாளாக ராமாயணம் சொன்னியே, சொன்ன நீ திருந்தினியும் அதுவும் தெரியலையே. கேட்டவங்களும் திருந்தினாங்களா என்னன்னு தெரியல, சொன்னவங்களும் திருந்தினாங்களா என்னன்னு தெரியல. எதுக்குடா 20 மணி நேரம் வேஸ்ட்டு அப்படின்னப்போ அவர் சொன்னார், கேட்டவங்க திருந்தினாங்களா என்னன்னு தெரியல, சொன்ன நான் திருந்தினேனா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த 20 மணி நேரம் நான் நல்லதை தவிர வேறு எதையும் பேசலை, கேட்டவங்க நல்லதை தவிர வேறு எதையும் கேட்கலை. அந்த திருப்தி ஒன்று போதும். இங்கு நாம் அனைவரும் நல்லதை கேட்பதற்காகத்தான் கூடியிருக்கிறோமே தவிர, இந்த நல்லவர்கள் இருக்கிற சபையிலே வந்து சேருகிற பொழுது பொறாமை பேராசை எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். ஆனால் பேராசை நீங்கினால்தான் பிறப்பு என்பது இல்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் 49%, நாங்கள் 51%. நன்றி, வணக்கம். இது ஒரு அருமையான திருநாள். எப்போதுமே வழக்கமாக நாம் 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடித்து விடுகிற பழக்கமுடையவர்கள், இன்றைக்கி 9 மணியை நோக்கி போகிற பொழுது யாராவது 1-2 பேர் எழுந்து போனால் சீக்கிரமாக முடித்து விடலாம்னு பார்த்தா எல்லாம் ஆணி அடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பது போல ஒருவர் கூட நகராமல் இருந்து கேட்பது எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கிடைத்து விடுகிற அவை அல்ல. அப்படி ஒரு நல்ல அவை இன்றைக்கு குருநாதருடைய ஐயா அவர்களுடைய அருளாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சாப்பாட்டு சமைச்சிட்டு வர்ற தாய் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் அல்லது மனைவி பரிமாறுகிற பொழுது அழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு, இது எப்படி செய்தாய், இதுவரைக்கும் நான் இதை சாப்பிட்டதே இல்லை அம்மா, எத்தனையோ இடத்தில் சாப்பிட்டிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு ருசி இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறது, என்னென்ன போட்டு செய்திருக்கிறாய்னு கேட்டுட்டே பிள்ளையோ கணவரோ விரும்பி சாப்பிட்டால் பரிமாறுகிற தாய் தன்னை மறந்து பரிமாறுவாள் இல்லையா? அது மாதிரி நீங்கள் கேட்பதால் தான் இந்த பட்டி மண்டபம் நீண்டு கொண்டிருக்கிறதே தவிர, நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காக இந்த பட்டி மண்டபத்தை நாங்கள் நீட்டவில்லை. அவர்களாம் பெரிய அறிஞர்கள், 1000 வேலைகள் இருப்பவர்கள். நேற்று எங்கே பேசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், பம்பாயில் பேசியிருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா துறையூரில் இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா திருநெல்வேலியில் பேசுவாங்க. அவர்களுக்கு நல்ல அவை கிடைக்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு சமைத்த தாய்க்கு ருசித்து சாப்பிடுகிற பிள்ளையினுடைய பாராட்டு மொழி கேட்ட மாதிரி நாங்கள் இங்கே மகிழ்ந்திருக்கிறோம் குருநாதர் அவர்களால். பட்டிமண்டபம்ங்கிறது நீதிமன்றம் அல்ல, தெரியுதா இல்லையா? நீதிமன்றம்னா ஒரு தீர்ப்பை கட்டாயமாக சொல்லிட்டு போகணும் அப்படின்னு அவர்த்த கட்டாயமாக சொல்லணும்ன்ட்டு. இது வந்து நமக்கு பொறாமை குணம் எப்படிப்பட்ட தீமையுடையது, பேராசை எப்படிப்பட்ட தீமையுடையதுங்கிறத நாங்கள் எடுத்து சொன்னோம் 2 பேரும் சொன்னதுனால. நான் முந்தைய ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லியிருக்கேன், ரெண்டுமே கெட்ட கழுதைகள் தான், நல்லது கிடையாது. எந்த கழுதை மோசமான கழுதை அப்படின்னு பின்காலால் தான் கழுதை உதைக்கும். சில கழுதை அபூர்வமாக முன்காலாலையும் உதைக்கிற கழுதை, முதல்ல அந்த கழுதையை தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறமா இந்த கழுதையை பற்றி கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி மனிதர்களுடைய மனத்தில் இருக்கிற மகிழ்ச்சி என்கிற
ஒன்றை குறைக்கிற அல்லது மன அமைதி என்பதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரியது. மனத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பெரிய பாரதி மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்லி காட்டுகிறார்கள், துணிவெழுக்க மருந்துண்டு மண்ணுண்டுன்னெல்லாம் சொல்கிறாங்க. மனம் வெளுக்க மருந்தில்லையே எங்கள் முத்து மாரியம்மா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லி காட்டுறாரு. மனசில் இருக்கிற அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு தண்ணி தான் இருக்கும். உடம்பில் சேறு போட்டுட்டுதுன்னா பாட்டிலேருந்து தண்ணியை அல்லது பைப்பிலேருந்து தண்ணியை பூத்தி கழுவுனா உடம்பு சுத்தமாயிடும். புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையாக சத்தியங்கிற தண்ணீரை ஊற்றித்தான் மனசில் இருக்கிற அழுக்கை கழுக முடியுமே தவிர வேறு எந்த துணியாலையும் நீங்கள் கர்ச்சிஃபாலையோ தண்ணியை ஊற்றி இந்த பாட்டில் தண்ணியெலாம் மனசில் இருக்கிற துயரத்தை கழுவு அது அழுக்க கழுவாது. அப்படிப்பட்ட மன தூய்மையை நோக்கி பசி வயிற்றில் இருக்கிற பசி கொடுமையை தீர்த்த மகான் ஒருவர் மனத்தின் கண் இருப்பதாகிய மன அழுக்கவையும் கழுவி நம்மையும் மகானாக உயர்த்த எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய தொடக்கம் இன்றைக்கே தவிர இதுவே முடிவல்ல. ரெண்டுமே கெட்ட குணங்கிறதுல சந்தேகமே இல்லை. பொறாமை இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், அவன் போல் வாழணும்னு முயலலாம், அவனைப்போல் நாம் முயலணும்னு இல்லை அவனை சந்தித்து இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அதை சொல், அந்த வழியில் நான் நடக்கிறேன்னு. வெறும் வயிற்றெரிச்சலால் எதுவும் நடந்து விடுவதில்லை, அதனால் அதை பொறாமை. பொறாமைனாலே இதை பொறுத்து கொள்ள மாட்டாமைன்னு அர்த்தம். பிறராக்கம் பொறாமை, மற்றவர் செல்வத்தை பொறுத்து வாழ்வை பொறுத்து கொள்ள முடியாமைன்னு. பேராசைங்கிறதுல ஆசைன்னு இன்னைக்கு சாமி தலைப்பு கொடுக்கல, ஆசை வேறு பேராசை வேறு. அது ரொம்ப நல்லா, பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உடலத் தகுமோ என்று தனியாக அருணகிரிநாதர் கேட்பதை அழகாக இவர் எடுத்து காட்டினார். இங்கே அவா என்று திருவள்ளுவர் சொல்றதை இவர் எடுத்து காட்டினார். அழுக்காறு அவாங்கிறது ஆசையை குறிக்கும், பேராசை என்பது அதற்கு மேம்பட்டதாகிய அதாவது எல்லை கடந்திருப்பதாக இருக்கிற ஆசைப்படலாம். இப்போ நம்ம ஜக்கி வாசுதேவ் மாதிரி அவங்களும் ஒரு பெரிய ஞானி, கோடிக்கணக்கான பக்தர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுங்கிறாங்க. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு பெரிய தொடரே விஜய் டிவியில் வருது. நானே அவரை பேட்டி கண்டு 5 வாரத்திற்கு வந்து விஜய் டிவியில் தொடர்ந்து வந்ததில் உங்களை பல பேர் பார்த்துருக்கலாம். அத்தனைக்கும் ஆசைப்படு. நம்முடைய இப்போ இதில் வந்து பொதிகையில் ஆசைப்படு அடைந்து விடு அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ஆசைப்படுவதன் மூலமாக ஒன்றை அடையணும். ஆசையே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எதையுமே நீங்கள் அடையவே முடியாது. இப்போ பொறாமைங்கிறது ஒரு பெரிய குணம். அதாலும் ஆசை அளவு கடந்து போயிட்டென்றால் அவரவர்களுக்கு ஆசைக்கு ஒரு எல்லை உண்டு. அவரவர்கள் தகுதி விரலுக்கு தகுந்த வீக்கம்ங்கிற மாதிரி அவரவர்களுடைய உயரம் அவரவர்களுடைய எல்லை அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தான் ஆசையை வச்சுக்கலாமே தவிர அந்த எல்லையை கடந்ததுன்னா அது என்னவாயிடும், பேராசையாக போய்விடும். அந்த ஆசை கூடாதுன்ட்டு ஒரே ஒரு பாட்டு தான் தீர்ப்புக்கு முக்கியமான காரணம். குமரகுருபரர்னு ஒரு பெரிய அருளாளர், மதுரையை சேர்ந்தவர், மதுரையில் தான் அம்பாள் மீது பாட்டு பாடி அம்பா அம்பிகையை பாடுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நரைவெழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுநரும் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு என்ன வார்த்தை போடுறாங்க பாருங்க. ஒரு ஏற்றும் விளக்கை வளசமையே மையப்பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியேன்னு அம்பாளை பாடுறார். அப்படி பாடினதும் மகிழ்ந்து போன மீனாட்சி ஒரு சின்ன பெண் குழந்தையாக எழுந்தருளி வந்து அரசனாகிய அந்த ஊரை ஆண்டு கொண்டிருந்த திருமலை நாயக்கன் மடியில் போய் உட்கார்ந்து அவன் கழுத்தில் கிடக்கிற முத்துமாலையை கழற்றி பாடிய புலவராகிய குமரகுருபரர் கழுத்திலே போட்டுவிட்டு மீனாட்சி தாய் மறைந்து போனாளாம். அப்படி தமிழ் கேட்கிறவள் அந்த தரணியில் இருக்கிறவளாகிய தாய் மீனாட்சி. அவள் அருளை பெற்ற குமரகுருபரர் ஒரு அறநூல் செய்தார், அதற்கு நீதி நெறி விளக்கம்னு பேர். அந்த பாட் அதில் இருக்கிற ஒரு பாட்டை ஒரு புதிய தகவல் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் வந்தபொழுது ராஜாஜியை பார்த்து நல்ல தமிழ் கவிதைகள் பொருள் பொதிந்த கவிதைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும் ஒரு கவிதை எடுத்து சொன்னாராம் ராஜாஜி, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து. அதை உடனடியாக காந்தியடிகள் தன்னுடைய கையேட்டில் பதிந்து கொண்டாராம். பதிந்து கொண்டு விட்டு இதனுடைய பொருளை நீங்கள் விளக்குகிறீர்கள், எனக்கு வியப்பாக இருக்கிறது, நான் அடுத்த முறை இதை இதே மொழியில் படித்து தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசையாக இருக்கிறது, எனவே எனக்கு இன்னொரு பிறப்பு அமையுமானால் நான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற தமிழனாக பிறக்க வேணும்னு சொன்னார்னு ராஜாஜி எழுதுகிறார். இப்போ காந்தியடிகளையே கவர்ந்த அந்த பாட்டு என்ன சொல்லுகிறதுன்னா பொறாமையை பற்றியே ஒரு ஆராய்ச்சியை சொல்லுகிறது.
என்ன சொல்லுதுன்னா, பொறாமை என்கிற குணம் ஒரு ஆக்கப்பூர்வமான குணம். நம்முடைய சங்க இலக்கியத்தில் படித்தவங்களாம் இருக்காங்க, சங்க இலக்கியம் படித்தவங்க. ஒரு ராஜாவுக்கு என்ன இலக்கணம்னா பொது சொல் பொறான்னு எழுதுவான் புறநானூற்றுக்காரர். இந்த வையம் இன்னொரு மன்னனுக்கும் பொதுமையுடையது என்பதை பொறுத்து கொள்ள மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூன்று நாடுகளும் எனக்கு சொந்தமாக இருக்கணுமே தவிர இன்னொருவன் பாண்டியனுக்கு சொந்தம் சேரனுக்கு சொந்தம் என்று பொறுத்து கொள்ளாத பண்பு இருக்கிறதே, அது மன்னர்களுடைய இலக்கணமாக கருதப்படுகிறது. அப்போ பொறாமை என்பது என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒருவனை உந்தி தள்ளுகிற ஆற்றல் எதற்கு உண்டு? பொறாமை. அப்போ அடுத்து விட்டு பண்ண, இப்போ தாயே சொல்கிறாங்க, அம்மா சொன்னாங்க, அந்த பிள்ளைய பற்றியா அவன் நூற்றுக்கு நூறு வாங்குறான், உனக்கு என்னடா தம்பி குறைச்ச, நீனும் வாங்கணும் அப்படின்னு அன்னை உள்ளத்தில் பக்கத்து விட்டு பிள்ளையின் மேல் ஏற்பட்ட பொறாமை நயமாக மகனிடம் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது மகன் திருந்தி, இல்லை அம்மா கட்டாயம் பாருங்கள் அடுத்த தேர்வில் நான் பெற்றுவிடுகிறேன்னு மகனை அடுத்த வீட்டு பிள்ளை போல் உயர்த்துவதற்கு தாய் போட்ட பொறாமை ஒரு நன்மையில் வந்து முடிந்த காரணத்தால், ஒரு குறிக்கோளை நோக்கி வளர்த்து செல்லுவதில் பொறாமை என்கிற குணம் ஓரளவுக்கு முழுக்க முழுக்க உதவுவதாக சொல்ல முடியாது. பின்னாடி வந்தவர்கள் அதை பற்றி நிறைய ஆராய்ந்தார்கள். இலக்கியக்காரர்கள் பல பேரும் கம்பனும் ஆராய்ந்திருக்கிறான், சிந்தாமணிக்காரனும் ஆராய்ந்துட்டு என்ன சொல்கிறார்கள்னா, இந்த குணத்தை நீங்கள் முற்றிலும் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அழித்து விட முடியாது. அந்த உயிர் குணங்கள் 32 சொல்கிறார் நன்னூல் ஆசிரியர். அதில் பொறாமை என்பதும் ஒரு குணம்னு சொல்லுகிறார். அந்த பொறாமை குணம் உயிரோடு பிறந்த குணம், அந்த குணத்தை அடைக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? இப்போ தண்ணி பெருக்கெடுத்து வருது, கங்கை பெருக்கெடுத்து வருது, காவிரி பெருக்கெடுத்து வந்து ஊரையெல்லாம் அழிக்குது. நிரந்தரமாக ஏதாவது காவிரியை தடுத்து விட முடியுமா? முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? அணை கட்டுகிறார்கள். அணை கட்டுகிறவர்களுடைய நோக்கம் என்னன்னா, காவிரியினுடைய ஆற்றலை தடுத்து விடுவதல்ல, காவிரியினுடைய ஆற்றலை தடுத்து நிறுத்தி நல்ல வழியில் காவிரி நீரை பயன்படுத்துவதற்காக அணை கட்டுவது போல, பொறாமை என்பது பெருக்கெடுத்து வருகிறதாகிய ஒரு பெரிய ஜீவ நதி, அதை தடுத்து நிறுத்தி என்ன செய்யலான்னா நல்ல வழியில் செலுத்துவதன் மூலமாக பொறாமை குணத்தை வெற்றி குணமாக மாற்றலாம்னு நான் சொல்லலை, குமரகுருபரர் சொல்லுகிறார். அதை எப்படி இந்த பாட்டில் சொல்கிறாரு, பொறாமைப்படுறவனை பார்த்துட்டு பொறாமைப்படுன்னாரு குமரகுருபரர். இவன் சொன்னான், சங்க இலக்கியத்திலேருந்து திருவள்ளுவர்லேருந்து அழுக்காராமை கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுமின்றி கெடும்னு சொல்கிறாரே, ஒரு காலத்திலும் பொறாமைப்படாதே அழுக்காரி என ஒரு பாவி. யாரையுமே திருவள்ளுவர் அப்படி திட்டமாட்டார். ஒரு பண்பை ஒரு தீமையை பாவின்னு உருவகப்படுத்துகிற அளவிற்கு அழுக்காறு ரொம்ப தீமையானதுன்னு திருவள்ளுவர் கருதுகிறார். ஆனால் திருவள்ளுவரை உள்வாங்கி அறம் பாடுகிற குமரகுருபர் அருள் ஞானி என்ன பண்ணுறாரு, பொறாமை இருந்துவிட்டு போகட்டும் அப்படிங்கிறாரு. அது ஒரு நல்ல குணம்னு என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பொறாமையை முற்றிலுமாக மனித உள்ளத்திலிருந்து அழிக்கவே முடியாது. அப்படி அழித்து விட்டீர்கள் என்றால் வளர்ச்சியே இல்லாமல் மனித இனம் குன்றி போய்விடும், அதே இடத்துல நிற்கும். இன்னொருவனை பார்த்து அவன் போல் உயர வேண்டும் என்று கருதுகிற எண்ணத்தின் உந்துதல் தான் மனிதன் அடுத்த அடியை எடுத்து வைத்து அதை நோக்கி போகிறானே தவிர இல்லைன்னா முடியவே முடியாது. ஆனால் பொறாமை என்ன பண்ணலாம்னா, காவிரியில் அணை கட்டி அந்த வேகமாக வருகிற கொடிய தண்ணீர் நல்லது, பயன்பாடு உடையது, ஆனால் அதனுடைய வேகம் சமூகத்துக்கு தீங்கு பயக்கிறதுங்கிற பொழுது அணை கட்டி சரியான பாதையில் செலுத்துவது போல, இந்த பொறாமை என்பதற்கு பொறாமை என்று சொல்லப்படுவதாகிய தீய தன்மைகள் கொண்ட அழிக்கிற தன்மையுடைய குணத்தை அணை கட்டி நல்ல பாதையில் செலுத்துவதன் மூலமாக நன்மை பெற முடியுமானால் பொறாமையை அங்கீகரிக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொன்னார், பொறாமை படுறா நல்லா படுறா, பொறாமையை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணி நீ இப்போ யாரை பார்த்து பொறாமைப்படுற? பாலாஜி இவ்வளோ பெருசாக வசதியாக இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு, இப்படி ஒரு மாடி வீடு கட்டியிருக்கிறாரு, ஊர் ஊராக போய் பேசுகிறேன், நான் ஒரு ஃப்ளாட்டில் தானே இருக்கிறேன்னு பாலாஜி பெற்றிருக்கிற செல்வத்தை பார்த்து பொறாமைப்படுகிறாய் அல்லவா? படு. ஆனால் இந்த பொறாமையை வேறு ஒரு மாதிரியாக படு. செல்வகணபதி எப்படி படித்திருக்கிறார், தாக்கு சுப்பிரமணியம் எப்படி படித்திருக்கிறார், சௌந்தரவல்லி எப்படி படித்திருக்கிறார், போய் அவர்கள் பக்கம் நீ பொறாமைப்படு. அப்படி பட்டால் என்ன வரும், அவரை பற்றி பட்ட பொறாமை உனக்கு அழிவை தரும்,
செல்வத்தை பார்த்துவிட்டு பொறாமைப்படுவது அழிவை தரும். ஆனால் கல்வியை பார்த்துவிட்டு பொறாமைப்பட்டால் அது உனக்கு கல்வி செல்வமாக மலரும்னு திரு ஒரு அருமையான பாட்டா. அந்த பாட்டை மட்டும் சொல்கிறேன். தம்மின் மெலியாரை நோக்கி, தம்மை விட மெலிவு உடையவர்களாக இருக்கிறவர்களை பார்த்து, தம்மின் மெலியாரை நோக்கி, தன்னை விட வசதி குறைச்சவனா நீ காரில் போகிற, அவன் டூ வீலரில் போகிறான், டூ வீலரில் போகிறவன் நீ வந்து சைக்கிளில் போகிறான், சைக்கிளில் போகிறவன் நடந்து போகிறவனை பார்த்து, டே கடவுள் நமக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு டூ வீலர் கொடுத்துருக்காரு, தம்மின் மெலியாரை நோக்கி, தம்மை விட வறுமையில் இருக்கிறவர்களை பார்த்து, தமது உடைமை தனக்கு இறைவன் தந்திருப்பது, குருநாதன் அருள் தந்திருப்பது, அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க, எவ்வளோ பெருசை எனக்கு கொடுத்துருக்கிறான்னு நீ மனம் மகிழ கற்றுக்கொள். பின் அந்த பொறாமை எப்படி கெடுத்துறது அப்படின்னா, தம்மின் கற்றாரை நோக்கி, நம்ம விட ரொம்ப படிச்சிருக்கிறவனை பார்த்து, படுபாவி இவன் எப்படி இவ்வளவு படித்தான்னு நீ பொறாமப்பட்டு தொலையண்டா, அந்த பொறாமை உனக்கு கல்வி கற்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கும்னு. அப்போ செல்வத்துக்கு செல்வம் குறித்ததாகிய பொறாமையை திசை திருப்பி ஆற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தி புது வாய்க்கால் மூலமாக கல்லணை மூலமாக செலுத்துவதனால் காவிரி தண்ணீரை பயன்படுத்துவது போல கெட்ட குணமாகிய பொறாமையை தடுத்து செல்வர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு அவன் கற்ற கல்வியை பார்த்து பொறாமைப்பட்டால் கற்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை தர இந்த பொறாமையை துணையாக்க முடியுமானால் அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தடிக, கருத்தடிகனா பொறாமைப்படுக, கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கு முன். இவன் படித்த படிப்புக்கு முன்னாடி நம்ம படித்த படிப்பெல்லாம் கால் தூசின்னு பொறாமைப்படுறா, உனக்கு அந்த படிப்பு திசை திரும்பி வரும்னு சொல்லுகிறார். எனவே பொறாமை குணம் ஞானியர்களால், குமரகுருபர் ஒரு பெரிய ஞானி, மகா ஞானியால், அப்படிப்பட்டவர் கூட பொறாமை குணத்தை சில நன்மைகளுக்கு பயன்படுத்தலாம்னு ரெண்டே ரெட்டு வார்த்தை சொல்கிறேன். பெண்ணாசை என்கிற பேராசையால் அழிந்தவன் ராவணன், இதிகாசம் இல்லையா. இன்னொரு அண்ணன் தம்பிகளுடைய செல்வத்தை பொறுத்து கொள்ள மாட்டாது, பொறாமை கொண்டதால் அழிந்தவன் துரியோதனன், சரிதானே. நான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு இலக்கியத்துக்கு ரெண்டு, பெண்பால் கொண்ட பேராசையால் அழிந்தது காப்பியத்தின் எதிர்முனை தலைவனாக இருக்கிற ராவணன், அண்ணன் தம்பிகள் மேல் கொண்ட பொறாமையால் எல்லாவற்றையும் அழிந்தவன் யாரு, துரியோதனன். கடைசியில் போரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் 17 பதினெட்டாம் நாள் போர் ஒன்று தான் பாக்கி இருக்கு. 17 ராத்திரி போரில் சமந்த பஞ்சகம்ங்கிற இடத்துல சண்டை நடக்க போகுது. ரொம்ப அழகாக வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார், கொஞ்சம் இலக்கியம் பேசணும் இல்லையா, அதுக்கு நேரம் வேண்டாமா. அப்போ போய் என்ன பண்ணுறது, எல்லாரும் தோல்வி, இந்த கர்ணனும் செத்து போயாச்சு, 99 தம்பியும் செத்தாச்சு, ஒருத்தன் தான் இருக்கான், யார், துரியோதனன் மட்டும்தான் இருக்கிறான். அஸ்வத்தாமனை கூப்பிட்டு அவனோடு தனிந்து ஆலோசனை செய்து, ஐயோ எல்லாம் இழந்து விட்டேனே, என்னுடைய பொறாமையால் இந்த பாண்டவர்கள் எல்லா செல்வத்தையும் பெற்றுவிட்டார்களேன்னு ஆத்திரத்தின் உச்சியில் இருக்கிற பொழுது, அந்த நட்பு காரணமாக குருநாதருடைய பிள்ளையாக இருக்கிற அஸ்வத்தாமன், நான் போய் இதோ பார் பாண்டவர்கள் தலைகளை கொய்து வருகிறேன்னு புறப்பட்டு போய் பாண்டவர்கள் படுத்து உறங்குகிற இடத்திற்கு போனான். போனால் பாண்டவர்கள் வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள், கண்ணனுடைய சூழ்ச்சியால். இங்கே இருந்தால் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு பாண்டவர்களை அப்புறப்படுத்திட்டான். பாண்டவர்கள் போலேயே தோற்றமுடைய பாஞ்சாலிக்கு பிறந்த அவருடைய பிள்ளைகள் 5 படுத்து உறங்குகிறார்கள். அவசரத்தில் கோபத்தில் போனவனாகிய இந்த அசுவத்தாமன் போய் 5 இளம் பஞ்ச பாண்டவர்கள் தலைகளையும் வெட்டிட்டான். வெட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து, இதோ பார் உன்னுடைய ஆத்திரம் தீர பாண்டவர்கள் தலையை கொண்டு வந்து கொடுத்து விட்டேன்னு நிற்கிறான். நின்னதும் இதுவரைக்கும் கசியாத துரியோதனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்ததான். அழுதானா, முட்டாளே, பார்ப்பன குலத்திலே பிறந்து பாதகம் செய்து விட்டாயடா, இவர்கள் மேல் எனக்கு என்ன பகை, இவர்கள் பெற்றோர் பேல் அல்லவா பகை, இந்த இளம் பிஞ்சுகளை நீ கொன்றுவிட்டாயேன்னு உச்சமாகிய மிகப்பெரியதாகிய பொறாமை உச்சியில் ஒரு சாரார் மேல் கொண்டிருக்கிற பொறாமை எல்லார் சார் மேலும் வராது. பிள்ளைகளை கொன்ற நேரத்தில் பார்ப்பல குலத்திற்கு பாதகம் செய்தனைன்னு அவனை நொந்து கொள்ளுகிறான், மனம் திருந்துகிறான்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார் காட்டுகிறார். ஆனால் கடைசி நாளில் எல்லாரையும் இழந்து, பெற்ற பிள்ளையை இழந்து, இன்னொரு தாலியமானி பெற்ற பிள்ளையை இழந்து, கும்பகர்ணனை இழந்து, அத்தனையும் இழந்துவிட்டு கடைசி நேரத்தில் போர்க்களத்தில் நிற்கிற பொழுது கூட
இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் என்று ராமன் சொல்லுகிற நேரத்தில் கூட மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் போராடி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள தயாரானானே தவிர மனத்தில் இருக்கிற சீதையை தூக்கி வெளியில் எறிவதற்கு ராவணன் தயாராகவில்லை. பேராசை உள்ளத்திற்குள் வந்து குடிபுகுந்து விட்டால் நீனே நினைத்தாலும் உன்னை சார்ந்தவர்கள் ஆயிரம் பேரை இழந்தாலும் அப்பால் தூக்கி எறிய முடியாது. பொறாமை கொடிய குணம்தான் என்றாலும் அதை திசை திருப்புவதன் மூலமாக சில நன்மைகளை பெறுவதற்கு இடம் தந்து நிற்பதனாலும் அப்படிப்பட்ட காட்சி சித்தரிப்பு மகாபாரதத்தில் துரியோதனன் பாத்திரத்தின் மூலமாக கடைசி காட்சியில் அவன் மனம் திருந்தி பாதகம் செய்தனை பார்ப்பன குலத்திற்கு பாதகம் செய்தனை இவர்கள் எனக்கு பகைவர்கள் அல்ல என்று சொல்ல வைத்ததன் மூலமாக பொறாமை குணம் கூட வாழ்க்கையின் இறுதியில் தலை சாய்ந்துவிடும். ஆனால் பொருத்தமற்ற ஆசைகளை மனத்தில் வளர்த்து கொண்டால் உயிர் போனாலும் போகுமே தவிர அவன் உள்ளத்தில் இருப்பதாகிய ஆசை போகாது. அதனால்தான் செத்து கிடந்தவனாக இருக்கிற அவனை பார்த்து அழுகிற அவனுடைய மனைவி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி என்று கேட்டதன் மூலமாக அந்த அம்பு போய் உள்ளார என்ன பண்ணுச்சுதான், எந்த இடத்தில் சீதா பிராட்டியை இவன் ஒழித்து வைத்திருக்கிறான்னு தேடி 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 பார்த்துவிட்டு அப்பால் போயிற்றோ என்று கம்பன் நயம்பட காட்டுகிறான். எனவே எது பெரிது? ஆசைப்படலாம், மனைவி மேல் ஆசையாக இருக்கலாம், பிள்ளைகள் மேல் ஆசையாக இருக்கலாம். திருவள்ளுவர் கூட அவாறுத்தல் என்பதை துறவிகளுக்குத்தான் பெரிதாக சொல்லுகிறாரே தவிர இல்லறத்தாருக்கு சொல்லவில்லை. ஆனாலும் பொருத்தமற்ற ஆசைகளை அழிவை தரும். பொறாமை ஒரு குணம்தான், அது தீய குணம்தான். ஆனாலும் சரியான நேரத்தில் வளர்ச்சிக்குரியதாக பொறாமையை எவன் ஒருவன் பயன்படுத்திக்கிறானோ அவனுக்கு பொறாமை குணமே நன்மை தரும்னு மிகப்பெரிய அருளாளரும் ஞானியுமாகிய குமரகுருபரரை போன்றவர் சொல்ல, காந்திய சிந்தனை என்பது ஒரு அறநெறி சிந்தனை. காந்தியினுடைய உள்ளத்தையே இந்த கருத்து சரியென்று பட்டு தன்னுடைய கையேட்டில் எழுத வைத்திருக்குமானால் இரண்டு குணங்களும் தீயனதான். ஆனாலும் பொறாமை திட்டமிட்ட பாதையில் செலுத்தப்பட்டால் அது நன்மையை நோக்கி கூட செல்லுவதற்கு வழி உண்டு. ஆனால் பேராசை பேரழிவைத்தான் தரும். அதனால்தான் பேராசை பெருநஷ்டம் என்று இந்த நாட்டிலே ஒரு பழமொழி இருக்கிறது என்பதனால் மனத்தின் கண்ணே மனத்தை பெரிதும் கெடுப்பது பொறாமை குணத்தை விட பேராசையே என்பதை சொல்லி குருநாதருடைய திருவருள் என் உள்ளத்தில் புகுந்து எதை சொல்ல வைத்ததோ அதை நான் சொல்லியிருக்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை என்பதையும் சொல்லி அவர்கள் திருவடிகளை வணங்கி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் பணிந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்திய நாலு பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு சேர்த்து சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு தலைப்போடு சந்திப்போம். வணக்கம், நன்றி. நல்ல கேட்கறது நல்ல போச்சு.